ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த 2 ஜூலை 7 மாதம் காலை வேளில கர்த்தரை நோக்கி பார்க்க நம் கிருபை கொடுத்திருக்கிறாரே. எண்ணி பார், நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும் என்று வாசிக்கின்றோமே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில் தந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? 6 முடித்து 7 பிரவேசிய கர்த்தர் நம்ம கிருபை கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கத்தில் எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தவன் ஒரே பேரான குமாரன் எனக்காய் கொடுத்திரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை மன்னித்ததே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, என கூப்பிடத்தக்க புத்திர சுபிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திரே. உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை தந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்றோமா? சங்கீதக்காரனுக்கு தாவி சொன்ன போல, கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜீவன நாளெல்லாம் என் தேவனை தொழுது கொள்வேன் என்று சொன்னாரு. உள்ளத்தின் ஆழத்து ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த சராசரங்களும் தன் வார்த்தையால் உருவாக்கின தேவன், அவர் சொல் ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று வாசிக்கின்றோமே. 7 குத்துவிளக்கின் மத்தியில் உள்ளாவுகிற தேவன் அவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. என்னை நோக்கி கூப்பிட வந்த நான் உனக்கு அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் செய்வேன் என்று சொன்ன தேவன். செங்கடல 2 பிளந்த தேவன். வானத்திலிருந்து மன்னவை கொடுத்த ஜனங்களின் பசியை போக்கின தேவன். இன்றைக்கு உயிரோடு இருக்கின்றாரே, இன்றைக்கு நம் மத்தியில் அசைவாடு இருக்கின்றாரே, இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றாரே. எல்லாரும் வாகல் தாழ்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லமா. எத்தனை நாச மோசங்கள் அழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது, ஆனாலும் நமக்கு சுக பலன் ஜீவனை கொடுத்து சபையில் வந்து உட்கார்ந்து அவர் ஆராதிக்க கர்த்தர் நம்ம கிருபை கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லையே, அவரை போல ஒரு தேவன் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவர் ஹல்லேலூயா, அவர் நல்லவர் பெரியவர் ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷம்மாமே துதிக்கிறோம். யெகோவா சிட்கேனோமே நாங்கள் துதிக்கிறோம். யெகோவா ராஃபாமே துதிக்கிறோம். எல்லாம் வாயிலுக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானமும் பூமியும் அண்ட சராசரத்தும் வார்த்தையால் உருவாக்கின தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுமா? ஆண்டவரே, நீர் பெரியவர் என்று சொல்லுமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே நீர் பெரியவர், பெரியவர். இம்மட்டும் எங்களை காத்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி உனக்கெல்லாம் ஆஹா.
மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் உலாவிய ஆண்டவர், நாளிலே எங்கள் மத்தியிலே கடந்து வந்தபடினால் நாங்கள் நன்றி உதயத்தோடு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிற ராஜா. ஆறு மாதங்களை முடித்து ஏழாவது மாதத்தில் அந்த முதல் மன மகிழ்ச்சி நாளிலே உடைய பாதத்திலே வரும்படியாய் நீங்கள் பாராட்டின கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் ஆண்டவரே நன்றி உள்ளதயத்தோடு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிற ராஜா. கடந்த ஆறு மாதங்கள் நீங்கள் எங்களுக்கு நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் எபினேசராய் எங்களோடு கூட இருந்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துறோம். ஏழாவது மாதத்தில் முதல் மன மகிழ்ச்சி நாளிலே உடைய பாதத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியா உம்மை துதிக்கும்படியா உடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியா உமக்கு நன்றி செலுத்தும்படியா உடைய வார்த்தையை கேட்கும்படியா ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ராஜா. இதனாலே ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் எங்களோடு கூட என்னோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வந்து வெறுமையாய் கடந்து செல்லாதபடி என் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று கடந்து செல்லத்தக்கதாய் என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. நாளிலும் கூட கர்த்தாவை திருவிருந்த ஆராதனை நன்மின் கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த சரீரத்தையும் ரத்தத்தை இந்த நாளிலே பானம் பண்ண கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட கல்வாரி ரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ஆண்டவரே சரீரத்தை ரத்தத்தையும் பானம் பண்ண கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார்கள். பேசுகிற தாசனை கர்த்தர் பலப்படுத்துகிறார்கள். ஏற்ற வார்த்தையை தந்தங்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிப்பார்கள். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, சத்தமேக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடலை பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா கைகள் தட்டி பாடுமா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதன நாம் இன எல்லா நாமம் இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இன எல்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இன எல்லா நாமம் இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இன எல்லா நாமம் இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் எல்லாரும் பாடுமா, நல்ல கைகள் தட்டுமா. நாமம் பாப பிசாசை துரத்தின நாமம் இயேசுவின் நாமம்
கடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவசரத்தையில் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாரு அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே உன் தேவனும் தாவரமே தேவன அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேர்வோ ஒரு வாதையும் கூடாரத்தையும் அணுகாமலை காத்திடுவார் ஒரு வாதையும் கூடாரத்தையும் அணுகாமலை காத்திடுவார் எல்லாரும் அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஹல்லேலூயா உன்னதமானவன் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழல் தங்குவான் என்று நாம் வாசிக்கின்றோமே ஹல்லேலூயா எல்லா கைகள் தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா இம்மட்டும் சுகன் பலன் ஜீவனை கொடுத்து கர்த்தர் தம்முடைய நிழலை வைத்து மறைத்து நம்மை பாதுகாத்திருக்கிறாரே இந்த ஆறு மாதங்கள் கர்த்தர் நம்ம கண்ணின் மணியை போல காத்தார் இந்த ஏழாவது மாதங்களை பிரவேசிக்க கிருபை கொடுத்துருக்காரு ஹல்லேலூயா அன்று இஸ்ரேல் மக்கள் செங்கடலை தாண்டி ஆண்டவர்கள் வழிநடத்தி வந்தபோது ஆரவாரமாய் பாடினார்கள் உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடினார்கள் ஆனால் இன்னும் பாட போற ஆண்டவரே ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆனந்தமாய் நம்மை ஆர்ப்பரிப்போமே அளவில்லா கிருபை நமக்கு வாழ்க்கையில் ஆறு மாதம் கர்த்தர் செய்த கிருபைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நல்ல உள்ளத்தினால் எல்லா நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ எல்லாரும் அனுதின ஜீவியத்தில் கைகள் தட்டி பாடுமா ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனாய் சோஸ்தரே பேருவெல்லமே கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போலெம்மை காத்தாரே கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம் ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்புற தேவனைய சோதரி போக்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பேருவெல்லமே அல்லேலூயா போங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பேருவெல்லமே பழகிலே படுத்து உறங்கினாலும் கடுப்புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமத்தியம்மை காத்தாரே அல்லேலூயா ஆத்துமாவே என் முழு உள்ளமே உணர்புற தேவனைய சூத்தாரே போங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேருவெல்லமே அல்லேலூயா போங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேருவெல்லமே யோர்தானை கடந்தோம் அவர் வெளத்தால் எரிகோவை தகர்த்தோம் அவர் துரியால் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்று ஆத்துமாவே என் முழு உள்ளமே நான் போத தேவனையே
அன்பின் பேரு வெல்லமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெல்லமே பரிசுத்தவான்களின் பாடு எல்லாரும் பாடுமா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம் கருணையாய் கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தார் கருத்துடன் அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெல்லமே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா எல்லாரும் கைகள் தெரிய ஆண்டு சோத்திரம் பண்ணலாம் ஹல்லேலூயா நம் காலடி வழுவாமல் கர்த்தர் நம்மை கண்ணின்மணி போல இம்மட்டும் கர்த்தர் நடத்தி வந்தாரே ஹல்லேலூயா எல்லாரும் அப்படியே நம்ம ஜெப நிலைக்கு வரலாமா ஹல்லேலூயா எல்லாரும் முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் போடலாம் மற்றவங்க எல்லாம் அப்படியே எல்லாரும் ஜெப நிலைக்கு வரலாமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆறு மாதங்கள் முடித்து ஏழாவது மாதத்தில் பிரவேசிய கர்த்தர் நம்ம கிருபை கொடுத்துருக்கிறார் ஹல்லேலூயா ஓ ரபாலா ரபா ஷபா ரீகாதா ரீபியாலா ரபா ஷபா ரீகபாலாபா ரபாதியா எல்லாரும் வாயில் தந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஹல்லேலூயா கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஹல்லேலூயா கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஹல்லேலூயா எல்லாரும் வாயில் தந்து எல்லாரும் வாயில் தந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஹல்லேலூயா 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 ஓ ரபாலா ரபா ஷபா ரீகபாலாபா ரபாதியா ஹல்லேலூயா எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா நன்றி சொல்லாமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தம் போதாதுங்க உள்ளத்து நாளத்திருந்து ஹல்லேலூயா ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் நேம் தம் ஒன் பை ஒன் அண்ட் இட் வில் சர்ப்ரைஸ் யூ வாட் தி லார்ட் ஹஸ் டன் ஹல்லேலூயா எப்படி நம்ம நடத்தி வந்தார கண்மணி போல காத்தாரே எத்தனை விபத்துகள் கோர மரணங்கள் நாச மோசங்கள் ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஹல்லேலூயா பெற்றோருக்கும் ஹல்லேலூயா சுக பேலன் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு
சபைக்கு வந்து அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்க புத்திர சுவியார்த்தன் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே காலை தோறும் அவருடைய கிருபைகள் நம் வாழ்க்கையில ஹல்லேலூயா அற்புதமாக இருந்தது ஹல்லேலூயா கிரேட் இஸ் தி ஃபெய்த்ஃபுல்னஸ் ஹல்லேலூயா அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவருடைய கிருபை ஹல்லேலூயா அவர் நம்ம கைவிடவில்லையே ஹல்லேலூயா அவர் நம்மை விட்டு விலகவில்லையே நமது வலது கையை பிடித்து நமக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கி இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரே ஹல்லேலூயா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணவா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலாய் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே நீ சிறியவனை புழுதியில் எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களும் உட்கார் செய்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரே நீங்க சொல்ற ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் எங்கள் வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றினதற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளாதவரா இல்லாதவர்களா இருந்த போதும் நீங்கள் உண்மை உள்ளவராய் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீர்க்காக நன்றி ஹல்லேலூயா ஒரே பேரான குமார எங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்த நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஒவ்வொரு காரியத்திலும் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் சபையில நேர்த்தியாய் பொறுப்பெடுத்துக் கொண்டு நன்றி எங்கள் தேசத்தில் கத்த நேர்த்தியாக காரியங்களை செய்திருக்காக நன்றி ஹல்லேலூயா ஏழு குத்து விளக்கின் மத்தியில் உள்ளாவர் தேவன் அவர் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி அந்த சராசரத்தையும் வார்த்தையால் உருவாக்கின தேவன் அவர் சொல் ஆகும் அவர் கட்டளை நிற்கும் அவர் சொல் ஆகும் அவர் கட்டளை நிற்கும் அவரால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேசத்துல அல்ல சபையில செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்னை நோக்கி கூப்படு கர்த்தர் அதிசயங்களை செய்தாரே ஹல்லேலூயா நம் ஜெபத்தை ஹல்லேலூயா ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவாங்க என்று வாசிக்கின்றமே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஹல்லேலூயா நன்றி 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 ஆண்டவரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லையே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே நாங்கள் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே முதலாவது நம்ம ஜெபிக்க போற காரியம் மணிப்பூருக்காக ஜோம் பண்ண போறோம் மணிப்பூரின் சிச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு மாதங்கள கலவரங்கள் நேத்து அந்த சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொன்னாங்க பட் ரிசைன் பண்ணல அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அநேக மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து போனார்கள் குடும்பத்தினரை இழந்து போனார்கள் பிள்ளைகளை இழந்து போனார்கள் பெற்றோர்கள் இழந்து போனார்கள் பயங்கர கன்ஃபியூஷன் டர்மாயில் இருக்கு இன்றைக்கு ஹல்லேலூயா நம்ம ஜெபிக்க போகிறோம் ஹல்லேலூயா அன்றைக்கு அவங்களுக்கு மிஸ்பால் எல்லாம் கூடி ஜெபித்தார்கள் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் இன்றைக்கு நம்ம சபையில் ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா கர்த்தர் மணிப்பூர் சிச்சுவேஷன் கர்த்தர் மாற்றி போடும் என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை கர்த்தர் மணிப்பூர் நல்ல ஒரு ஹல்லேலூயா கர்த்தர் மணிப்பூர் நல்ல ஒரு நார்மல் பீஸை கர்த்தர் கொண்டு வரணும் ஹல்லேலூயா அங்கே ஒரு பீஸ் இருக்கணும் ஹல்லேலூயா அங்கே மணிப்பூர் நல்ல சமாதானம் இருக்காங்க நம்ம மத்தியில் ராஜுன்னு இருக்காங்க ஜெயிப்பார்கள் ஹல்லேலூயா அவர்களோட சேர்ந்து அவர்களோட சேர்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா ஹல்லேலூயா 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 பிரதர் ராஜு ஹல்லேலூயா 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 அவர்களோட சேர்ந்து எல்லாம் ஜெபிக்க போறோம் ஹல்லேலூயா ஏற்பட்ட எல்லா இழப்புகளையும் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் சந்தோஷமாக
தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Jesus. இதுக்கு யார் ஆண்டவரே காரணம்? Hallelujah. இதுக்கு யார் ஆண்டவரே காரணம்? தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மணிப்பூர் மாநில ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே வேறொரு மாநிலத்தை அங்கு குடிபெயர்ந்து போயிருக்கிறார்கள். தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவர் பசியினால் பட்டினியால் காடுகளிலே மலைகளிலே ஆண்டவரே தகப்பன் தஞ்சம் அடைந்து இருக்கிறார்களே ஆண்டவரே இறங்கு வீராக இயேசுவின் நாமத்தில் இறங்கு வீராக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விசேஷித்த பாதுகாப்பு ஆண்டவரே ஆரம்ப நாட்கள் அந்த மணிப்பூர் எப்படி இருந்ததோ இந்த கலவரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை காட்டில் ஆண்டவர் அந்த மாநிலம் ராஜா பல மடங்கு பெருக செய்வீராக தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். மூல காரணமும் அவர்கள் ராஜா இரவும் பகலும் இருதயம் ராஜா ஆண்டவரே தூங்க விடாதீங்கப்பா. நீங்க டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருங்க ஆண்டவரே. நிம்மதியா இருக்க விடாதீங்க, சமாதானமா இருக்க விடாதீங்க. இயேசுவே ஏதாவது செய்வீராக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மணிப்பூர் ஆண்டவர் எல்லையை சுற்றிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகளை கொண்டு வருவீராக தகப்பனே. எல்லா சூழ்ச்சிகளையும் ஆண்டவரே ஆண்டவர் அதிகாரத்தின் சூழ்ச்சிகளை என் தேவன் நிர்மூலமாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவனால முடியாது ஒன்றுமில்லை. எரேமியா வாசிக்கிறோம் தகப்பனே, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தனாம், என்னால செய்யக்கூடாதவன் அதிசயமான காரியம் என்று சொன்னே தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால முடியும் பா ஸ்தோத்தரிக்கிறோம். 2024 ஆண்டவரே நீ பெரிய காரியம் செய்வீராக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவன் இடத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படிலாம் ஆண்டவர் தகப்பனே செய்தார்கள், செயல்பட்டார்கள், ஓட்டு வாங்கினால் தகப்பன் எல்லாமுக்கு தெரியும். அந்த ஜனங்களை வைத்து நாங்கள் அந்த போட்டோகிராஃப்லாம் பார்க்கணும்ப்பா, நியூஸ்ல பார்த்தோம். இன்றைக்கு அந்த ஜனங்கள் இடம் தரஞ்சா அந்த ஜனங்கள் ஆண்டவரே பா ஸ்தோத்தரி கலங்கி கொண்டிருக்கிறேன். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ கலங்கி கொண்டிருக்கிற காரியம் நமக்கு தெரியும் ஆண்டவரே. இறங்குவீராக ஆண்டவரே. எங்களால ஜெபிக்கதா முடியும் ஆண்டவரே. கிரியை செய்கிற தேவன் நீர் ஆண்டவர் தகப்பனே. ஆண்டவர் நீங்க பார்த்து கொள்ளுங்க. யெகோவா ஈரே நீ எல்லாமே பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நல்ல பதிலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்ல எல்லா கைகளிலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த ஜப குறிப்புக்கு நம்ம பிரான்சிஸ் பூந்தமல்லி அவர்கள் ஜோம் போடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் கண்களை மட்டும் கேட்கலாம். ஹல்லேலூயா. அடுத்தது கத்த நம்ம தேசத்தில் ஹல்லேலூயா ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும். எல்லா ஆளுகிற ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் கத்தர் பொறுப்பேற்றுக்கொள்ள வேணும். பிரைம் மினிஸ்டர் ஆளுகிற அதிகாரியில் கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்குள்ள நல்ல சுமூகமான உறவு இருக்க வேண்டும். பிஜேபி ரூல்ட் ஸ்டேட்ஸ் இல்லாத பிஜேபி ஆளுகை செய்யாத மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நல்ல சுமூகமான உறவுகள் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம தேசத்தால் முன்னேற முடியும். இதற்காக ஹாலலு அவரை பிரான்சிஸ் பூந்தமல்லி அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. இல்ல பின்னாடி பொருளாதார சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆனாலும் ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தி வருகிறீர் அப்பா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
worship in Jesus. Hallelujah. அப்பா உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற கிருபை செய்யும் ஆண்டவரே. அவருடைய செயல்ல நிறைவேற நீங்க கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே. ஆண்டவரே என் இந்திய மக்கள் என்று உமக்கு சொந்தமாக நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. உமக்கு எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். உயிருள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya. அடுத்ததாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேயர் குறிப்பாக ஜம்ப் பண்ண போறோம். அவருடைய வாலிபர்களுக்காக ஜெபிக்க போறோம் எல்லாரும். ஹalleluya. எல்லா ஆண்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா வாலிபர்களுக்காக நம்ம சபையில் இருக்க பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக ஜம்ப் பண்ண போறோம். ஹalleluya. ஏனென்றால் வாலிபர்கள் தான் இந்த தேசத்தின் எதிர்காலம், சபையின் எதிர்காலம். ஹalleluya. ஹalleluya. அன்றைக்கு கத்தர் வாலிப பிரயாணத்தில் தாவீதை தெரிந்து கொண்டார், யோசேப்பை தெரிந்து கொண்டார், தானியேலை தெரிந்து கொண்டார். ஹalleluya. கத்தர் நம்முடைய வாலிபர்களை கத்தர் ஹalleluya ரத்த கொடுக்கல் மூடி மறைக்க வேணும். கத்தரின் பயத்தில் அவர்கள் வாலிபர்கள் வளர வேணும். அன்றைக்கு வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அந்த பெல்ஜாலில் கத்தர் ஞானத்தை கொடுத்தார், சோலமன் கத்தர் ஞானத்தை கொடுத்தார். நம்முடைய பிள்ளைகள் வாலிபர்கள் கத்தர் அந்த ஞானத்தை கொடுத்து ஹalleluya தேசத்தில் கார்பரேட்டில் எந்த இடத்துல அவங்க சென்றாலும் நம்முடைய பிள்ளைகள் கத்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஹalleluya தேசத்தின் ஆளுமை பொசிஷனுக்கு வர வேண்டும். அதுக்காக நம்ம எல்லா ஜோமன் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya 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 எல்லாரும் ஜோம் பண்ணலாமா? ஹalleluya 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 எல்லா கத்தருக்கு பயந்த வாலிபர் பிள்ளைகளை கத்தர் ஹalleluya ஞானத்தால் நிரப்பி அபிஷேகத்தை நிரப்பி நல்ல ஒரு வேலையில் நல்ல படிப்பில் வைத்து ஹalleluya தேசத்தை வழிநடத்த வேண்டிய ஞானத்தையும் அபிஷேகத்தையும் கத்தர் அவர்கள் மேலே வைக்க வேணும். எல்லா ஜோம் பண்ணலாமா? ஹalleluya. சிஸ்டர் ஏஞ்சல் அதுக்காக ஜோம் பண்ணுவாங்க, பிரேமோட வைஃப் அவங்க ஜோம் பண்ணுவாங்க, அவர்களோட சேர்ந்து நம்ம எல்லாம் ஜோம் பண்ணலாம். ஹalleluya 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 சூத்ரம் 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 எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம், சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணலாம். ஹalleluya தகப்பனே, அப்பா சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிப பிள்ளைகளுக்காகவும் உடைய சமூகத்திலே வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராகப்பா, அவர்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னீங்க தகப்பனே. அப்பா இந்த வாலிப பிராயத்திலே தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகள் கத்தாவே உம்முடைய அறிகிற அறிவிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனத்தை அறிகிற அறிவிலும் அவங்க வளரணும் அப்பா. ஜபத்திலே தரித்திருக்கிற பிள்ளைகளாய் தகப்பனே சோத்ரம் அப்பா கத்தாவே பார்க்கிறோம் தகப்பனே. நல்ல கீழ்படிதல் ஆவியே எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார் உன்னாமமே தழை தோங்க நான் பாடுவேன் உமக்காக எந்த இதயமே உம்மை பாடு எந்த நினைவுகள் உமதாகும் எந்த இதயமே உம்மை பாடு எந்த நினைவுகள் உமத எல்லாம் சேர்த்து சொல்லுமா? இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம்
கடைசியாக ஜெப குறிப்பு நம்ம சபைக்காக நம்ம போதுதலுக்காக ஜெபம் போட போறோம் எல்லாரும் வாயில தந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஹல்லேலூயா எல்லாரும் ஸ்தோத்திரம் இதுக்காக சிஸ்டர் புஷ்பம் ஜெபம் பண்ணுவாங்க ஹல்லேலூயா எல்லா நம்ம பேராயருக்காக ஜெபிக்க போறோம் உடன் ஊழியர்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்க போறோம் ஹல்லேலூயா பாஸ்டர் ஐசக் அவர்கள் மணிப்பூர்ல இருக்காங்க ஹல்லேலூயா அவர்களுக்காக ஜெபிக்க போறோம் எல்லா ஹல்லேலூயா சபையில இருக்க ஒவ்வொரு மக்கள் கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும் திருமண வயதில் இருக்க பிள்ளைகள் கர்த்தர் ஏற்ற காலத்தில் திருமணம் நடக்கணும் வேலை இல்லாத பிள்ளைகள் கர்த்தர் வேலையை கொடுக்கணும் இதுக்காக சிஸ்டர் புஷ்பத்தோட சேர்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கும்படியான சாக்கியத்தை மாதங்களும் தேவன் எங்களை பாதுகாத்து போஷித்து ஒடித்து வைத்து கண்ணின் கருவிகளை போல பாதுகாத்தீங்களே அதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஏழாவது மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாங்கள் சபையாக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே சமூகத்திலே வந்திருக்கிறோம்ப்பா சபையை முழுவதுமாய் கொடுக்கிறோம் தகப்பனே ஹாலேலூயா ஓ ஷரபார கரபார ஷபார ஆமாண்டவரே சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே பெரியவர்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் முதியோர்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே குடும்பம் குடும்பமாய் குடும்பம் குடும்பமாய் காலை வேளையில தேவன் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாகவே மாற்றுகிறோம் சோதிக்கிறோம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம் கூட சேர்ந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா மந்தையின் ஆடுகள் நிலைவலத்தை அறிந்து கர்த்தர் ஆண்டவரே நல்ல ஆடுகளை நடத்த ஆண்டவரே நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே அதற்காக கோடா கோடி கோடா கோடி கோடா கோடி கோடா கோடி ஹல்லேலூயா கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா நல்ல தகப்பனே உம்மை ஸ்துதிக்கிறோம் சகரியா பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா பேரின்ப பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா லனார்ட் பாஸ்டருக்காக அவங்க குடும்பங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சகலத்தினே செய்யவல்லவர் அப்பா ஆண்டவரே ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அப்பா ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிற தேவன் அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் தகப்பனுக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஐயா இம்மட்டும் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரம் இம்மட்டும் ஜீவன் சுகம் பலன் கொடுத்து எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக கொண்டு நிறுத்தினபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தையும் ஆண்டவராகிய கர்த்தாவே நீரே பலன் மான் கால்களை போல் மாற்றி உயர் ஸ்தலங்களில நடக்க பண்ணுவீர் என்ற வசனத்தின்படி அப்படியாய் செய்யுங்கப்பா இன்னும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா வல்லமையா ஆதி நாட்களிலே எடுத்து உபயோகப்படுத்தினது போல நாட்களிலும் தேவன் நம்முடைய தாசனை எடுத்து உபயோகப்படுத்தப்படுகிறோம் ஒவ்வொரு பகுதிகளையும் இந்த காலை வேளையில உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே மனுஷருடைய சத்தத்தை கேட்க நாங்க ஆண்டவரே வாரம் முழுவதும் மனுஷருடைய சத்தத்தை கேட்டு அழுத்து போனோம் ஆண்டவரே காலை வேளையில நீர் எங்களோடு பேசுவீராக பேசுவீராக ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்து தனித்தனியாய் பேர்வேறாய் அனுப்புவீராக அப்பா உண்மை நம்பிதான் நாங்க வந்திருக்கிறோம் எல்லாமே நீங்க தான்ப்பா எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான் இதுதானே இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்கால்
மனுஷன்னு சொன்னாலே தேவைகள் உண்டு. ஆனா இங்க வரும் பொழுது அந்த தேவைகளை எல்லாம் ஒரு பக்கம் யோசிக்காம அதை வச்சுட்டு அவரை ஆராதிக்கும்படிக்கு நம்ம வந்திருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இதுதான் நம்முடைய பெரிய நம்பிக்கை. சும்மா அதை குறித்து புஷ்பாக்க ஜெபிச்சது போல மனுஷன் குரலை கேட்டு 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 அழுத்து போயாச்சு. ஏன்னா எவனுமே உண்மையாக இருக்கிறது கிடையாது. பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று, இப்படி தான் இந்த உலகம் இருக்கு. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். அவர் பொய் உரையாத தேவன் இல்லையா? அப்போ இங்கே வந்திருக்கோம்னா அவரை தொழுது கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறோம். அவரை எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நம்முடைய வேலை இப்போ என்னன்னு கேட்டால் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது. சங்கீதம் 147 முதல் வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்களேன். சாம் 147 தி ஃபர்ஸ்ட் வர்ஸ். படி. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுதலே நல்லது. அதுவும் சொல்லிக் கொடுத்து எது நல்லதுன்றது சொல்லி கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டா இவருடைய பெயர் இருக்கு பாருங்க, த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் எ ஸ்ட்ராங் டவர். தேவனுடைய நாமம் பலத்த கோட்டை. சோ இஃப் வி டேக் ரெஃப்யூஜ் இன் த நேம் ஆஃப் த லார்ட் we are safe. Amen. Paduvoma devanin namathirke. Devanin namathirke thudi undagattume. Devanin namathirke unnadare. Devanin namathirke தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நிறைய பேர் கையை கொண்டு வரல போல தெரியுது. வீட்டிலே வச்சுட்டேல என்ன, கையை கொண்டு வந்திருந்தா சந்தோஷமாக கை தட்டி பாடலாம். இல்லாட்டி ஒன்றும் பண்ணுறதுக்கே வழி இல்லை. பிகாஸ்
இவரை நீங்கள் நானும் தொழுது கொள்ள வரவில்லை என்றால் வேற யாரை தொழுது கொள்ள வந்திருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க, வந்திருக்கிறதே அவரை தொழுது கொள்ளதான். வந்து அட்டெண்டன்ஸ் போட இல்லை, Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Oh, blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Oh, blessed be the name of the Lord. Most High. The name of the Lord is a strong tower. The righteous shall live through it, and they are saved. The name of the Lord. The Lord, holy is the name of the Lord, holy is the name of the Lord, Most High. Holy is the name of the Lord, holy is the name of the Lord, holy is the name of the Lord. Yes.
ஓ ஷகரதி அலலலபரியதனசிய ஓ தேவனே நாமம் பலத்த கோட்டை நீதிமான்வாழ் நல்ல கை தட்டுவோமா நல்ல லெட்ஸ் கிவ் காட் எ கிளாப் ஆஃபரிங் உதவி வருஷத்தோடு ஒரு பாதி முடிச்சு போச்சு, ரெண்டாவது பாதியோடு ஒரு நாளும் முடிச்சு போச்சு. இப்படி போது பாருங்க, எது எப்படி போனாலும் எது எப்படி வந்தாலும் நீங்களும் நானும் அவருடைய கரத்துல இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. அது வரைக்கும் தான், இதுவரைக்கும் இதுவரைக்கும் தகப்பன் சுமக்கிறது போல சுமந்து வந்திருக்கிறார். தம்முடைய கண்ணின் மணி போலன்னு நான் சொல்லவே மாட்டேன், அது போலன்ற வார்த்தையே கிடையாது, தம்முடைய கண்ணின் மணியாகவே பாதுகாத்து வந்திருக்கிறார். இல்லாட்டி இவ்வளவு தூரம் வர முடியாது. உண்மையா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தா ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தா அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் அதிகாலை சோதிர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோதிர பலி அப்பா சோத்திர பலி பாப்பா உங்களுக்கு
கண்டவர் மட்டுமல்ல நம்மை காண்கிற தேவனவர் என்னை காண்பவரே எல்லோயி என்னை காண்பவரே எல்லோயி எல்லோயி என்னை காண்பவரே எல்லோயி எல்லோயி என்னை காண்பவரே Ebenezer, 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 எவ்வளவு பெரிய நாம் அவரை தொழுது கொள்ள வரும்பொழுதெல்லாம் அவர் நமக்கு எவ்வளவு சமீபமா வருகிறார் போல வேறு வேறு யார் தேவன் என்று சொல்லுங்க சங்கீதம் 144:15 சொல்லுதில்ல இவரை தன் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஓ வி ஆர் பிளெஸ்டு ஆமென் திரு ரத்தத்தானே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தானே கரை நீங்க இருதயத்தை எங்க கிடைச்சது அப்பான்னு கூப்பிடுற புத்திர ஸ்வீகாரம் நமக்கு எங்க கிடைச்சது எப்ப கிடைச்சது எல்லாம் கல்வாரியில் இயேசு கிறிஸ்துவினால தான் நமக்கு கிடைச்சது ஆமென் அவர் மட்டும் இல்லனா இதெல்லாம் எதுவுமே கிடைச்சிருக்காதுங்க பலி பீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல கல்வாரியே
திருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேர்ப்பேரே வாழ்வாது என்னை காத்தும காய் நிறுத்தி நீரன்றி சேர்ப்பீரே வலுவாவல் என்னையே காத்தும காயிருத்தி கல்வாரியே அன்மீனையே கண்டு மாமிசம் சாகர் தேவா அருள் செய்யுமே சுயமென்றல் சாம்பலாய் மாற Let this be our prayer this morning. சுத்தாவியானல் ஜெயப்பெற்று மாமிசம் சாகர் தேவா அருள் செய்யுமே கூடி வந்திருக்க இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் பேசுகிற தேவன், நீர் கல் இல்லை, மண் இல்லை, மரம் இல்லையா, யூ ஆர் எ லிவிங் காட். எங்கள் ஆராதனையில் நீ பிரியப்பட்டிருப்பே என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். Teach me to do thy will, O God. Teach me to do thy will. In Christ Jesus' name I pray, O Father. Amen. Or karalam. Kadantha varathile thirumanattil pirandanattil kadantha vandravangal irundirukkalam. Ungalukku kanachavikka varumbukrom. Hallelujah.
துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இயேசு 44:3-4 சங்கீதம் 115:13 பரிசுத்த சத்தன்படி பிள்ளைகளை கர்த்தர் ஆசுவதிப்பீராக ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்பட பெரியோசரை ஆசுவதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார் வார்த்தை பூமியை உண்டாக்கின கர்த்தராலே ஆசுபிடிச்ச வேத வசனங்கள் இப்படி வாழ்க்கையில் குடும்பத்தை நிறைவேறும்படியாய் இப்படிலாம் ஆசுவதித்து நீ மகிமைப்படி ஜெபிக்கிறோம் தாத்து கர்த்தரப்பு கொடுக்குறோம் பெரிய காரணம் செய்வீராக இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் காண்பி சொற்கெல்லாம் இதனால எங்களோடு கூட ஆராதிக்கும்படியாய் முதல் முறையாக நீங்கள் வந்திருப்பீர்களானால் எழுந்து நிற்கலாம் உங்களுக்கான ஜெபிக்க வந்துக்கிறோம் எழுந்துக்கலாமா நம்ம தசம காணிக்கையும் நம்ம ஆண்டுக்கு செலுத்துவோம் கையில் எடுத்துக்கொள்வோம் நம் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம் தேவனுக்கு உதவி செய்வோம் எல்லாம் சொல்லி சொல்வோம் எந்தெந்த இவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன் உந்தன் வசனம் கை கொள்வேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திருவேன் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் வேலையில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என் வீட்டில் ஆகார குறைவில்லையே தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுக்கவே செழித்தோங்க செய்திருவார் உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் தகப்பனே பிள்ளைகள் கவித்திருக்கு தானே தசம கணக்கு தாசுவதற்கு முதல் தேதி ரெடி அடுவரை இந்த 6 மாதங்கள் நடத்தின விதங்கள் எவ்வளோ ஆச்சரிய அற்புதமானதப்பா உபாக 1:11, 11:12, 8:18, 6:11 அடுவரை 28:12 33:27-29 பிள்ளைகளுக்கு அதை ஆசுவதிக்க செமிக்கிறோம் ஆனால் அது தேவனே உனக்கு கிடைக்கலாம் அப்படி நித்திய புயங்களே உனக்கு ஆதாரமாக இருக்கட்டும் அப்பா உங்கள் மீ படங்க ஆசுவதிங்க காத்துக்கொள்ளுங்க கத்த பெரிய காரங்களை செய்வீராக இயேசு மூலம் ஜபக்கிற நலப்பிதாவே அவன் சகன் பிரேம் பிரேம் பாடும்போது நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் நன்றி சொல்வோம் ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கரு போல சுமந்தீரே நன்றி ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கரு போல சுமந்தீரே நன்றி அனௌன்ஸ்மெண்ட் போவதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக
நம்ம கடந்த ஒரு வாரமாக புதன்கிழமையிலிருந்து இந்நாள் வரைக்கும் பாஸ்டர் அவளோடு கூட இருந்த இரண்டு ஊழியர்கள் மணிப்பூர் பகுதியிலே போய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2000 அதிகமான மக்களை சந்தித்திருக்கிறார்கள். அதை குறித்து நமது இப்போ மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ஈவா அவர்கள் விரிவாக நம்மிடத்தில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். அனௌன்ஸ் மட்டும் நன்றாக கவனித்துக் கொள்ளவும். ஆராதனை முடிந்து ஞானஸ்தானம் ஆராதனை இருக்கிறது. ஆகவே விசுவாசிகள் இருந்து செல்லும்படியாக என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை பெண்களுடைய ஐக்கியம் கூட்டம் இருக்கிறது. சாயங்காலம் 5 சனிக்கிழமை நடைபெறும். ஆகவே பெண்கள் இதனை மனதில் வைத்து கலந்து கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சண்டே ஆராதனை காலை 8 இந்திய ஆராதனை 8 டீன் சர்வீஸ் 8 தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள். அதே போல் சிஸ்டர்ஸ் மீட்டிங் திங்கட்கிழமை சாயங்காலம் 7 நடக்கிறது. பைபிள் ஸ்டடி புதன்கிழமை 6:30 நடக்கிறது. ஃப்ரைடே காலையில் 10:30 ஃபாஸ்டிங் ப்ரேயரும் சாயங்காலம் சுகமளிக்கும் ஆராதனை நம்ம சபையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே விசுவாசிகள் இதன் மனதில் வைத்து குறித்த நேரத்தில் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய தேனி ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதற்கு தேவைகள் அநேகம் உண்டு. உற்சாகமாய் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாலண்டியர்ஸ் போக விருப்பப்படுகிறவர்கள் இருந்து நம்ம பிரதர் சுகுமார் அவர்களை சந்தித்து விட்டு செல்லும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சபையிலே காலை 6 ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து கலந்து கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலையில் 10:00 சிஸ்டர்ஸ் அவர்கள் கூடி ஜபிக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதில் வந்து அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை காணிக்கையில் பெட்டியில் எழுதி போடும்படியாய் நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஆல் நைட் பிரேயர் நம்ம சபையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்து அதில் கலந்து கொள்ளும்படியா என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ஈவா. ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய எல்லாரும் ஜபத்தின் நிமித்தமாக பாஸ்டர் ஐசக்கும் அவங்க டீமும் நாகாலாந்து மணிப்பூர் போய் சேர ஆண்டவர் கிருபை செய்தார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஹெல்ப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கேட்ட உடனே நிறைய பேர் அன்னைக்கு சர்ச்சில் கொடுத்தீங்க. அது மாற்றம் இல்லாமல் நிறைய பேர் ஜிபே மூலமாகவும் ஹெல்ப் பண்ணதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, புதன்கிழமை டியூஸ்டே அவங்களால போக முடியல. வெனஸ்டே மார்னிங் தான் திமாப்பூர் நாகாலாண்டில் போய் மதியானம் சேர ஆண்டவர் கிருபை செய்தார். அங்கேருந்து 8 ட்ராவல் பண்ணி மணிப்பூர் கம்போங்கி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் சேர கிருபை சேர 150 தான். ஆனால் 8 போய் 8 4 செக் போஸ்ட்டு 4 மிலிட்டன்ஸ்லாம் மிலிட்ரி பீப்புளெலாம் தாண்டி தான் போக வேண்டியது இருந்துச்சு. அங்கே ஆண்டர் மனுஷன் நம்ம ஆண்டருடைய கண்ணில் எப்படி தயவு கிடைச்சதோ அதே போல் மனுஷர் கண்ணில் தயவு கிடைத்து அங்கே வந்து அந்த 4 மிலிட்ரியன்ஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆண்டர் கிருபை செய்தார். அவங்க காசுலாம் கொடுத்து தான் போனாங்க. இருந்தாலும் அங்கே அந்த இடத்துக்கு போக ஆண்டர் கிருபை செய்தார். அங்கே அடுத்த நாள் தேர்ஸ்டே வந்து அவங்க ரிலீஃப் ஒர்க் அப்புறம் போகிற வழியிலே கொஞ்சம் திங்ஸ்லாம் ஏற்கனவே பாஸ்டர்ஸ்க்கு அங்கே நாங்கள் நம்ம இங்கேருந்து காசு அனுப்பிட்டோம். அப்புறம் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி அங்கே வெனஸ்டே வாங்கிட்டு தேர்ஸ்டே காலையில் அங்கே 6 இடத்துல குக்கி மீன மக்களுக்கு வந்து ரிலீஃப் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டர் கிருபை செய்தார். 1000 பேரை மீட் பண்ண ஆண்டர் கிருபை செய்தார் முதல் நாளில். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஆண்டருக்கே உரியது. அப்புறம் 2வது நாள் வந்து அதே மாதிரி 6 இடத்துக்கு போக கிருபை செய்தால் அங்கேயும் 300 குடும்பங்கள் 1000 பேர். இப்போல்லாம் நம்ம ஃபேமிலியை இங்கே ஆராதிச்சிட்ருக்கோம். நேற்று சொல்லும் போது அதான் சொன்னாங்க, முந்தா நேற்று பேசவே முடியல. நேற்று சொன்னாங்க பாஸ்டர் ஒரு இடத்துல இருக்காரு, ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்காங்க, பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்காங்க, எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல. ஆனாலும் வந்து அவங்களெல்லாம் அந்த இடத்துல கூடி ஆராதிச்ச பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. ரொம்ப பேர் கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் நம்மளால் முடிஞ்ச சப்ளை பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த உணவு காரியங்களுக்காகவும் தால் ஆயில் சோயா அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய சானிட்ரி திங்ஸு அப்புறம் பக்கெட்ஸ் மக்ஸ் முக்கியமான காரியங்கள்லாம் என்னவோ அதெல்லாம் வாங்கி கொடுக்க. அப்புறம் வந்து அதெல்லாம் ரொம்ப குளிர் பிரதேசமாக இருக்கனால இந்த ப்ரொஃபைல் பெட்ஸுன்றதை அவங்க வாங்கி கொடுக்க கிருபை செய்தாங்க ஆண்டவர். அதெல்லாம் 3வது நாள் வந்து இந்த அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போக கிருபை செய்தார். அது வந்து 16 கிலோமீட்டர் தான் அந்த இடத்துலேருந்து. ஆனால் வந்து 4.5 ஆச்சு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பெரிய பெரிய பைனாப்பிள் குடோன்ஸில் தான் அந்த மாதிரி சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸை தங்க வச்சுருக்காங்க. ஜென்ஸ் ஒரு இடத்துல பாஸ்டர்ஸ்லாம் சில பேர் அந்த இடம்லாம் விட்டு அந்த
அந்த காடுங்கள்லாம் சில பேர் இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்க இடத்துல தான் இவங்க போயிருக்காங்க. ஒரு இடத்துல போகவே முடியலையாம், ஆனாலும் கொஞ்சம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு பாஸ்டர்ஸ் வந்து அப்புறம் ஒரு போலீஸ் மூலமா ஒரு ஃபோர்ஸோடு போய் ஒரு சென்டரில் கொடுக்க ஆண்டர் கிருபை செய்தார். நேற்று தான் இம்பால் போக முடிஞ்சு, இன்றைக்கி வந்துடணும்னு டேடி சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து அங்கே வர முடியாத சூழ்நிலை, ஏன்னா வந்து நெட் கனெக்ஷன் கிடையாதனால போயிட்டு தான் டிக்கெட் புக் பண்ண சொன்னாங்க. நேற்று தான் இம்பால் வர கிருபை செய்தார் ஆண்டவர். இம்பால் வந்து மணிப்பூரியோடைய மெயின் ஸ்டேட்டு, கேபிட்டலு, அந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு நேற்று வந்து ஒரு 45 பாஸ்டர்ஸை பார்க்க கிருபை செய்தார். அவங்க ஃபேமிலிஸ்லாம் வந்து அந்த இதில் இருக்காங்க, கேம்ப் சென்டர்ஸில் இருக்காங்க. இவங்கெல்லாம் மாத்திரம் ஒரு இடத்துல ஆராதிக்கிறதுக்காக கூடியிருந்தாங்களாம். அவங்கள வந்து ஆண்டவர் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஏன்னா அங்கே ஒரு கரண்ட் கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அதனால் அந்த போதகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, இது வந்து எப்படின்னா இனக்கலவரமாக கூட மாறிடுச்சான். ஒரு பக்கம் மிலிட்டன்ஸ், ஒரு பக்கம் ரைஃபிள்ஸ் வச்சிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் போலீஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் மிலிட்ரி இருக்குது. இதுக்கு நடுவில் இவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அங்கே இருக்காங்களாம். நேற்று சாயங்காலம் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, நான் இப்போ சத்தம் கேட்குதுன்னு. நான் இங்கே பேசிகிட்ருக்கேன், அந்த கடைசியில் வந்து பாம்பு பிளாஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் போர்க்காலத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் சபையார் ஜெபிக்கிறீங்க, இன்னும் ஜெபம் எங்களை ஜெபத்தினால் தாங்குங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. அவங்க கேட்டுக்கொண்டதெல்லாம் ஒன்று தான், ஜெபத்தினால் தாங்குங்கன்னு சொல்லி. இன்னாலும் இந்த நேரம் வரைக்கும் இருக்கிறது வந்து ஆண்டவருடைய சுத்த கிருபை தான். அதனால் இன்னும் தொடர்ந்து உங்கள் ஜெபத்தில் இவங்க தாங்க. இட்ஸ் பிட்வீன் மைத்தி பீப்புள் அண்ட் குக்கி. இவங்க என்ன இந்த ரெண்டு இன மக்களுக்குள்ளே இந்த இனக்கலவரமாக கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் இவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. சீக்கிரம் ஆண்டு ரெண்டு சமாதானத்தை கட்டளையிட வேண்டும். சீக்கிரமாக வந்து இந்த காரியங்கள்லாம் நார்மலுக்கு வரணும். அதனால் அதுக்காகவும் ஜெபித்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். இப்போ வந்து ஒரு 10 பாஸ்டர்ஸை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. இதை வந்து இந்த இடத்துல அந்த இம்பாலில் வந்து கர்ஃப்யூ போட்டிருக்காங்க, பிட்வீன் 9 and 5. அதனால் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. அதனால் இவங்க இருக்கிற இடத்துலேயே பக்கத்தில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல போய் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கார்கள். அதனால் தொடர்ந்து அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் 8 to 10 lakhs ஆயிருக்கு. ஆண்டர் அற்புதமாக நிறைய பேர், நம்ம சர்ச் மாத்திரம் இல்லை, சென்னை ஃபுல் காஸ்பிள், இன்னும் மற்ற பாஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து அங்கே அனுப்பியிருக்காங்க காசு. இது வரைக்கும் 8 to 10 lakhs செலவு பண்ண ஆண்டர் கிருபை செய்தார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஆண்டருக்கே செலுத்துக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. நாளைக்கு நைட் தான் வராங்க பாஸ்டர். இன்னும் இன்றைக்கும் ஒரு சில இடத்துக்கு முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாராவது ஜிபேயில் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அனுப்பலாம். காணிக்கை கொடுக்கணாலும் கொடுக்கலாம். எல்லா சீக்கிரத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டர் தரணுன்றதுக்காக அதுக்காக நீங்கள் ஜெபித்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ட்ராவலுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. 6 மாதங்களை தாண்டி வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த 7வது மாதத்திலும் 1வது மனமகிழ்ச்சி நாள் காலையிலே கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மணிப்பூர் பகுதிகளிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஐசக்குக்காகவும் கூட போயிருக்கிற மற்ற 2 தம்பிமாருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து இன்றைக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து அவர்கள் திரும்பி வர வேண்டும். இன்றைக்கு காலை இந்த மாதத்துடைய வாக்கு தத்தமாக நேற்று காலையில் எடுத்த வசனத்தை தொட்டு விட்டு ஓடிடுறேன். அல்லேலூயா. 120வது சங்கீதம் 1வது வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் பட்சமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரு உள்ளத்து வந்திடுவார். உண்மையாக தேடுவோரு உள்ளத்து வந்திடுவார். கொண்டாடுவோம்
இருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என் பக்கமாய் சாய்ந்து எனக்கு செவி கொடுத்தார் நீங்களும் நானும் கூப்பிடும் போது நமக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33:3 வாசிக்கும் போது என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் இப்போ நம்ம 7வது மாதத்தில் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவதற்கு அது போதுமானவராக இருக்கிறார் அதே போலவே 50வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது 13:14 வசனம் வாசனமாக கிரேஸ் சங்கீதம் 50 தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்போ கூப்பிடும் போது கேட்க நமக்காக செவி கொடுக்கிறவர் நாம் கேட்கிறதை நமக்கு கொடுக்கிறவர் மூன்றாவதாக அந்த வசனத்தை இன்னொரு தர வசனமா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இப்போ ஜூலை மாதம் தேவனை மகிமைப்படுத்துகிற மாதம் ஏன் தெரியுமா ஜூலை 1வது தேதி தினகரன் பிறந்தார் ஜூலை 31வது தேதி உங்கள் பிஷப் பிறந்தார் நான் இந்த 2 பரிசுத்தவான்கள் பிறந்த மாதத்துடைய நடுவில் கடந்து போகிற உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கார் திருமண காரியங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர வேண்டிய காரியங்கள் காலேஜ் அட்மிஷன் இதெல்லாம் யார் பார்த்துக்கொள்வார் யார் யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்வேன் கலங்கலகுப்பா நாங்கள் கலங்கலை ஏனென்றால் நாம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஹல்லேலூயா இந்த ஊழியத்தை குரோம்பட்டையில் ஆரம்பிக்கும்போது 25 காசோடு ஆரம்பித்தோம் இப்போ மணிப்பூருக்கு பாருங்கள் ஒரே நாளில் சொல்லி கர்த்தருடைய கிருபையினால் பலர் உதவி செஞ்சாங்க நீங்கள் மாத்திரம் செய்யலை பலர் உதவி செய்தாங்க இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு பக்கத்தில் பணம் போய் சேர்ந்துருக்குது எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே உரித்தாங்க அப்போ நாம் தேவனுடைய தேவையை சந்திக்கும்போது அவர் நம்முடைய தேவையை சந்திக்கிறார் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கி குலுக்கி நன்றாய் அளந்து மனிதர்கள் உங்கள் மடியிலே கொட்டுவார்கள் அப்போ நம்ம கொடுத்தா கொடுக்கிற தேவன் மாத்திரம் இல்லை நம்ம கொடுத்தா கொட்டுகிற தேவன் இந்த ஜூலை மாதத்திலே தனிப்பட்ட குடும்பங்க தேவைகளை கத்து சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாகவே மாற்றுவாராக ஆமேன் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு விசை ஆண்டவரை சுமந்து வந்திருக்கிற கழுதியாய் இந்த இடத்துல வந்து நிற்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சகோதரர் தட்சிணாமூர்த்தி அருகிலே வந்து உட்கார்ந்த பொழுது பிரதர் நான் சிட்னான்னு சொன்னேன் அவருக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கோம் ஏன் சிட்னா வந்து இங்கே உட்கார்றாருன்னு நான் சொன்னேன் ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பம் பூ சக்கரை என்று சொன்னேன் ஆகவே தேவனை சுமந்து வந்திருக்கிற கழுதியாய் மாத்திரமல்ல தகுதி இல்லாத என்னையும் கூட இந்த இடத்துல நிறுத்தின தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்போடு அழைத்து இந்த செய்தியை கொடுக்க சொன்ன போதகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் நான் அதிகமாக சொன்னேன் இந்த முறையும் சொன்னேன் பேசவே இல்லை பேசாத இருந்தேன் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அடங்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருடத்தில்
182 நாட்களை கடந்து வர தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார். இன்னும் 183 நாட்கள் இருக்கிறது. வருஷத்தின் நடுவு பகுதியிலே வந்திருக்கிறோம். ஹாபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஹாபகுக் 3:2, வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும், வருஷத்தின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 85:6 வேதம் சொல்லுகிறது, இந்த வேதவசனம், ஆண்டவரே உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த நாளிலே தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியிலே கடந்து வரப்போகிறது. நாம் ஜெபித்த போது சகோதரி ஜெபித்தார்கள், ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரலை, தேவனே நீர் பேசும் என்று. அதை தான் நான் அதிகமாய் கதறி வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஆண்டவரே ஒருவர் கூட சிட்னா பேசினார்னு சொல்லவே கூடாது, ஆண்டவரே நீர் பேசும் என்று கதறி வந்திருக்கிறேன். ஆகவே நான் நிச்சயமாய் அறிவேன், தேவன் ஒவ்வொருவரோடும் பேசுவார். இன்று தேவனுடைய பந்தி வேற இருக்கிறது, நேரம் சரியாக அந்தலே பங்கு பெற தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. இந்த 6 மாதங்கள் அடுத்த பகுதியின் 6 மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். தேவன் இந்த 6 மாதங்கள் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்பொழுது ஏதோ ஆலயத்துக்கு வருகிறேன் ஐயா, ஏதோ ஆலயத்திலே பங்கு பெறுகிறேன் ஐயா என்றல்ல. Every time God brings you into His presence, God is preparing you for His mighty unction and mighty blessing. நீங்கள் அறிந்தும் அறியாமலும் தேவன் தம்முடைய பிரசன்னத்தின் மகிமையினாலே உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதற்காக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல விருப்பப்படுகிறேன். கிரீஸ் எய்த்ரா என்ற நாட்டிலே ட்ரோசின் என்ற ஒரு இளவரசி இருந்தாள். அவளுக்கு 16 வயது நிரம்பிய ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் தீசஸ். தீசஸ் தன் தகப்பனை பார்த்ததே இல்லை. 16வது வயதிலே அவன் பிறந்த நாளிலே ட்ரோசின் அவனை அடர்ந்த காட்டுக்கு அழைத்து சென்றாள். அந்த இடத்துல அழைத்து சென்று ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கீழே இருக்கும் கல்லை புரட்ட சொன்னான். அங்கே அவன் எவ்வளவோ முயற்சி செய்தான் தீசஸ், ஆனால் அந்த கல்லை புரட்ட முடியல. சரி வா போகலாம் என்று வந்துவிட்டார்கள். அடுத்த வருடம் 17வது வயதிலே அவன் பிறந்த நாளிலே ட்ரோசின் அதே இடத்திற்கு தன் மகன் தீசஸை அழைத்து சென்றான். அந்த கல்லை புரட்டு என்று சொன்னான். எவ்வளவோ முயற்சி செய்தான், அந்த கல்லை புரட்ட முடியல. சரி போகலாம் என்று வந்துவிட்டார்கள். அவன் மனதிலே ஒரு எண்ணம் வந்தது. ஏன் தாய் இவ்வாறாக சொல்லுகிறார்கள்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் இருக்கும் என்று சொல்லி அவன் இந்த கல்லை புரட்ட முடியாததற்கு காரணத்தை சிந்தித்தான். சரீரத்தை பலப்படுத்தினான், உடற்பயிற்சி செய்தான், மலை ஏறுதல், குதிரை ஓட்டுதல், இன்னும் அநேக காரியங்களை தன் மனதையும் திடப்படுத்தினான். ஐ கேன் டூ தட், என்னால் இதை செய்ய முடியும் என்று மனதையும் சரீரத்தையும் திடப்படுத்தினான். 18வது வயதிலே அந்த பிறந்த நாளிலே அதே இடத்திற்கு தீசஸை ட்ரோசின் அழைத்து சென்றாள். மகனே இந்த கல்லை புரட்ட முடிகிறதா பார் என்று சொல்லி அவன் எடுத்த எல்லா முயற்சியிலும் போய் அந்த கல்லை அவன் அந்த இடத்துல அந்த எடுக்க முயற்சி செய்தான். கடைசியாக அந்த கல்லை புரட்டினான். புரட்டின பொழுது அவனுக்கு ஒரே ஆச்சரியம், அதில் என்ன இருந்தது? ஒரு பொன் முலாம் பூசப்பட்ட ஒரு வாள் இருந்தது, பொன்னால் செய்யப்பட்ட பாதரட்சை இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான் ட்ரோசியின் இடத்துல. அம்மா, பொன் முலாம் பூசப்பட்ட ஒரு வாள், அம்மா, பொன்னால் செய்யப்பட்ட பாதரட்சை இருக்கிறது என்று சொல்லி ஓடி வந்து சொன்னான். ட்ரோசின் அழுது கொண்டே சொன்னாள், என் அன்பு மகனே, என் உன்னுடைய தகப்பன் அங்கே ஹேகியஸ் என்ற தகப்பன் தான். எய்த் அங்கே அவன் மேலை நாடுகளிலே கிரீஸின் அருகாமையில் இருக்கும் அந்த ராஜ்யத்திலே அவன் தான் ராஜாவாக இருக்கிறான். அங்கே நீ போ, அங்கே அவன் உன்னை ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணி உன்னை அரங்கேற்றம் செய்து உன்னை ராஜாவாக மாற்றுவான். அவன் சொல்லி சென்றான். உன்னை விட்டு என்னிடத்தில் விட்டு சென்ற பொழுது எந்த நாளிலே என் மகன் இந்த கல்லை புரட்டத்தக்கதாக சரீரத்திலும் மனதிலும் திடன் கொள்ளுகிறானோ அவனை என்னிடத்தில் அனுப்பு, நான் அவனை பட்டத்து ராஜாவாக மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு மனிதன் தன் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, நன்மை பெறுவதற்கு அவன் சரீரத்தை பலப்படுத்தி மனதை திடப்படுத்த வேண்டும் என்றால் தேவாதி தேவன் மேலான ஆசீர்வாதங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த அடுத்த 6 மாதங்களிலே நீங்கள் சுதந்திரிக்க போகும் நன்மைகள், சுதந்திரிக்க போகும் ஆசீர்வாதங்கள் உங்கள் மனதுக்கு எட்டாதவைகள். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் அவ்வாறாக செய்ய இந்த காலை வேளையிலே உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்கும்படியாய் தேவ சமூகத்திலே 1 நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஒரு பழைய பாடல் உண்டு, பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போதே என்ற பாடலை
சற்று மாற்றி பேசும் பேசும் வேதம் தியானிக்கும் போது என்று பயபக்தியோடு ஜெப பாடலாக பாடுவோமா? தேவன் என்னோடு கூட பேச வேண்டும், தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். வந்த ஒருவராவது, ஒரு பெரியவர்களிலிருந்து சிறிய குழந்தை வரை ஒருவராவது வந்தபடியே கடந்து செல்லக்கூடாது. தேவனுடைய வல்லமையினால் தொடப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தை கடந்து வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 24:35, மார்க்கு 13:31, லூக்கா 21:31 வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னாரே. யோசுவா 21:45 23:14 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை என்று சொல்லி. ஆனால் 1 சாமுவேல் 3:19 அதே வேதம் சொல்லுகிறது, சாமுவேலை குறித்து சொல்லப்பட்ட போது அவருடைய வார்த்தைகளில் ஒரு வார்த்தைகளையும் தம்முடைய வார்த்தைகளிலே தரையிலே விழவிடவில்லை. என் அன்பு சகோதரியே, சகோதரனே, இந்த வேளையில சொல்ல போகிற ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தை சிட்னா வந்து ஏதோ வார்த்தையை பேசுவார், ஏதோ வசனத்தை சொல்வார் அல்ல. இந்த வேத வசனம் உண்மை என்றால் நோ வேர்ட் கேன் ஃபால் டவுன், இந்த இடத்திலே தரையிலே ஒரு வார்த்தை கூட விழுவதில்லை. உங்கள் சிரசின் மேலே அந்த ஆசீர்வாதம் வந்து இறங்கும், உங்கள் சிரசின் மேலே அந்த ஆசீர்வாதத்தின் நன்மை வந்து இறங்கும். ஆகவே தேவனை நோக்கி கதறி கேட்போமா, ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று. பேசும் பேசும் வேதம் தியானிக்கும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. பேசும் பேசும் வேதம் தியானிக்கும் போது செய்ய ஆயத்த. என் ஆத்தும நேசமே பரே, என் உள்ளத்தினாருதலே, இனியும் நெருங்கி சேரனான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் வேதம் தியானிக்கும் போது நேரத்தை என் கண்முனாக வைத்து சரியாக கம்யூனியன் சர்வீஸ் வர இருக்குது. ஆகவே சுருக்கமாக தேவன் என் மனதிலே கொடுத்த வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த காலை வேளையிலே ஆண்டவரை சுமந்து வந்திருக்கிற கழுதியாய் வந்திருக்கிறேன். நம்ம எல்லோரும் நன்கு அறிந்த வேத பகுதி சங்கீதம் 23:5. சங்கீதம் 23:5 என்ற வேத வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆழ்த்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் கொடுத்த வேத வசனத்தை மீண்டும் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோமா? என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது என் மனதிலே முதலாவதாக ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை அல்லது ஒரு எண்ணம் என்ன? இந்த வேத வசனத்திலே என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி. என்று இட்ஸ் எ பர்சனலைஸ்ட் மெசேஜ் டு த சர்ச் திஸ் மார்னிங். இந்த காலை வேளையிலே தேவன் சபைக்கு பேச ஆவியானவர் தேவன் விருப்பப்படுகிறார். உண்மைதான், வெளிப்படுத்தல் வாசித்து பார்க்கிறோம். 7 சபைகளுக்கு தேவ ஆவியானவர் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 7 வசனம்,
பதினொன்றாம் வசனம், பதினேழாம் வசனம், இருபத்தி ஒன்பதாம் வசனம், மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம், பதிமூன்று இருபத்தி ரெண்டு ஆகிய ஏழு வசனங்களிலே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆனால் இந்த இடத்திலே அதே ஆவியானவர் சபைக்கு தான் பேசுகிறார். ஆனால் சபைக்கு பேசுகிற ஆவியானவர் பொதுவாக அல்ல, தனிப்பட்ட வகையிலே இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வந்திருக்கிற ஒருவராவது தனிப்பட்ட வகையிலே தொடப்படாமல் இந்த காலை வேளையில் இங்கிருந்து கடந்து போவதில்லை. எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஹாவ் த அங்ஷன் ஆஃப் த ஆல்மைட்டி காட். ஒருவராவது தேவனுடைய தொடுதலை நான் உணரவில்லையா என்று நீங்கள் சொல்லாமல் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல முடியாது. ஏன்? வேதம் சொல்லுகிறது. லூக்கா 4:40 வாசித்து பாருங்கள். லூக்கா 4:40 சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்த பொழுது பற்பல வியாதிகளினாலே துன்பப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய கரத்தை வைத்தார். ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய கரத்தை வைத்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 என்ற வேதவசனம் உண்மை என்றால், அதே ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே தனிப்பட்ட வகையிலே உங்களை தொடப்போகிறார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 2:9 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும், ஒவ்வொருவருக்காகவும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 61:2 சொல்லுகிறது, துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல், விதவுட் எக்ஸப்ஷன். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், எவ்ரி ஒன் ஆஃப் யூ கேன் ஹாவ் த டச் ஆஃப் த ஆல்மைட்டி காட். ஏனென்றால் ஆண்டவர் நாம் தியானிக்கிற வசனத்திலே சொல்லுகிறார். ஏன் என்று சொல்லும்போது தனிப்பட்ட வகையிலே சொல்லும் தேவன். மத்தேயு 11:28 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம், ஒவ்வொருவருக்கும் நன்மைகள். ஆகவே முன்னுரையாக ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவராவது இந்த காலை வேளையிலே தொடப்படாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் கடந்து செல்ல முடியாது. சரி, இந்த சங்கீதத்தை அல்லது இந்த சம்பவத்தை சங்கீதம், இந்த மெய்ப்பனின் சங்கீதம் என்று சொல்லுகிறோமே, த ஷெப்பர்ட் சாம் என்று, அதை குறித்து தியானிக்கும் பொழுது அல்லது அதை படிக்கும் பொழுது மனதிலே ஒரு சம்பவம் எப்பொழுதும் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த சம்பவத்தை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். மேலை நாடுகளிலே ஒரு பொதுவான ஒரு கலை நிகழ்ச்சி நடந்ததாம். அந்த கலை நிகழ்ச்சியிலே எல்லா தரப்பட்ட மக்களும் பங்கு பெற்றார்கள். அந்த இடத்திலே ஒரு நாடக கலைஞன் அவனுடைய நாடக திறமையை அதிகமாக வெளிப்படுத்தினான். எல்லாரும் கைத்தட்டினாங்க, இப்படி ஒரு நல்ல நாடக நடிப்பு திறமை இருக்கிறது என்று சொல்லி. அவன் போய் உட்காருவதற்கு முன்பதாக அவன் சொன்னான், நான் நாடக திறமையை தான் அல்லது நடிப்பு திறமையை தான் நீங்கள் எல்லாம் பாராட்டுறீங்க, எனக்கு வேதம் கூட நன்றாக தெரியும், ஆகவே நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதி சொல்லுகிறேன் என்று சொல்லி த ஷெப்பர்ட் சாம், த மெய்ப்பனின் சங்கீதம் என்று சொல்லுகிறோமே, இந்த சங்கீதம் 23 மிக அழகாக சொன்னான், நேர்த்தியாக சொன்னான், தவறில்லாமல் சொன்னான். மாடுலேஷன் என்று சொல்லுவார்கள் அல்ல, ஏற்ற இறக்கத்தோடு சொன்னான். அப்படி சொல்லி முடித்து விட்டு எல்லாரும் கைத்தட்டினாங்க. திரும்பியும் அவன் போய் உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் உட்காரும் பொழுது அவன் போய் முன்பு அந்த இறக்கையிலே ஒரு வயோதிப ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகரை பார்த்து சொன்னானா, ஐயா நான் ஒரு ஊழியன் அல்ல, நான் எவ்வளவாக இந்த வசனத்தை சொல்லும்போது கைத்தட்டினாங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலான்னு சொன்னாராம். அந்த வயோதிப போதகர் மேடை ஏறி வந்து மைக் எடுத்து இந்த மெய்ப்பனின் சங்கீதம் 23 சங்கீதத்தை சொன்னார். நல்ல உச்சரிப்பு இல்லை, ஏற்றத்தாழ அந்த மாடுலேஷன் இல்லை, ஒருவேளை சத்தமாக உறக்கமாக சொல்லலை, ஆனால் அந்த சங்கீதத்தை சொல்லி முடித்த பொழுது அநேகருடைய கண்களிலே கண்ணீர் இருந்ததை அந்த நாடக நடிகன் பார்த்தான். அவன் அந்த போதகரிடத்தில் ஓடி போனான், ஐயா நான் சொன்ன பொழுது ஏற்ற இறக்கத்தோடு நன்றாக சொன்ன பொழுது எல்லாம் கைத்தட்டினாங்க, ஆனால் நீங்கள் சொன்ன போது அநேகர் கைத்தட்டல, ஆனால் அவர்கள் அழுகிறார்களே, அதன் அர்த்தம் என்ன என்று அவர் சொன்னாராம். யூ நோ ஒன்லி த ஷெப்பர்ட் சாம், மெய்ப்பனின் சங்கீதத்தை தான் உனக்கு தெரியும், பட் ஐ நோ த ஷெப்பர்ட், அந்த மெய்ப்பனை எனக்கு தெரியும் என்று நீங்கள் அறிந்த அந்த நல் மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்து தான் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர்,
என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்கதாய் சங்கீதக்காரன் சொல்லுவான் என்றால் அவன் அந்த மேய்ப்பனோடு இருந்த தனிப்பட்ட அனுபவத்தின் நிமித்தமாக தான் என்று சொல்லுகிற அந்த பதத்தின் அடிப்படையிலே தேவாவியானவர் இந்த கால வேளையிலே உங்களோடு கூட இடைப்பட போகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி என் என்ற வார்த்தையை முகவரியாக சொன்னேன். ஆனால் முக்கியமாக என் மனதிலே ஆண்டவர் வைத்தது கடைசி பகுதியிலே ஆண்டவர் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, மை கப் ரன்னத் ஓவர், மை கப் ரன்னத் ஓவர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வளாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாய் வந்திருக்கிற ஒருவராவது இந்த நாளிலே வந்தபடியே கடந்து செல்ல போவதில்லை. பேராயர் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் படிக்கட்டு வரும்போது ஏறி வரும்போது என்ன நினச்சிட்டு வந்தீங்களோ அதை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லி. அதே போல் ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே படிக்கட்டு ஏறி வரும்போது எந்த நிலைமையிலே வந்தீர்களோ வெறுமையாக நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது ஐயா என் பாத்திரம் பாதிதான் இருக்கிறது என்று சொல்லலாம், இல்லை என்றால் நீங்கள் சிலர் சொல்லலாம், ஐயா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது உண்மைதான், ஆனால் சங்கீதம் 31:12 படி என் பாத்திரம் வெடிப்புள்ள பாத்திரமாய் இருக்கிறபடியினால் ஆலயத்திலே நல்லா இருக்குது, அபிஷேகத்திலே நல்லா இருக்குது, ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை நான் இழந்து போகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறேன் என்று சொல்லும் என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேன் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லும் அந்த வார்த்தையின்படி யூ வில் பி ஃபில் திஸ் மார்னிங் விதவுட் எக்ஸப்ஷன், நிரம்பி வழியும் அனுபவத்தோடு தான் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல போகிறீங்க, ஒருவராவது வந்தபடியே கடந்து செல்ல போவதில்லை. ஐயா என் பாத்திரம் வெறுமையாக இருந்தது உண்மைதான், ஆனால் இந்த காலை வேளையிலே என்னை நிரப்ப இந்த வார்த்தைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுபவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்புவார், தேவ பிரசன்னத்தினாலே உங்களை நிரப்புவார், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று எபேசியர் 1:23 அவரை குறித்து வாசிக்கிறோமே, God can fill every part of this world, this universe. எரேமியா 23:24 சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். உங்களை நிரப்ப முடியாதா? வானத்தையும் பூமியையும் நிரப்பி சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் உங்கள் குட்டி உள்ளத்தை நிரப்ப முடியாதா? உங்கள் குட்டி இருதயத்தை நிரப்ப முடியாதா? உங்கள் சின்ன வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களினாலே நிரப்ப முடியாதா? சங்கீதம் 81:10 சொல்லுகிறது, அவர் உங்கள் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னாரே, எதனால் இந்த காலை வேளையிலே உங்கள் பாத்திரத்தை நிரப்ப போகிறாராம்? சங்கீதம் 103:5 சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். What goodness you need, my dear brother. What goodness you need, my dear sister. இந்த காலை வேளையிலே என்ன நன்மையோடு குறைவோடு வந்திருக்கிறீர்களோ நிறைவு வரும்படியாய் இந்த காலை வேளையிலே உங்கள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:28 வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் 14:17 வாசித்து பாருங்கள், மற்றும் இன்னும் அநேக இடங்களிலே ரோமர் 15:13 வாசித்து பாருங்கள், அவர் சந்தோஷத்தினால் உங்களை நிரப்புவாராம். துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ பாரத்தோடு வந்திருக்கிறீர்களோ ஏதோ ஒரு பகுதியிலே வாழ்க்கையிலே, ஐயா என் வாழ்க்கையின் ஒரு பகுதியிலே ஏதோ something wrong is there, I am not able to enjoy the presence of God. தேவ பிரசன்னத்தை உணர முடியவில்லை என்று சொல்லுகிற உங்களுக்கு இந்த காலை வேளையிலே உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறாராம். நன்மையினால் நிரப்புவார், தேவ பிரசன்னத்தினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார், மகிமையின் பிரசன்னத்தினாலே உங்களை நிரப்பி அனுப்புவார். அநேக காரியங்கள் நேரம், இது என் செய்தியின் முக்கிய பகுதி இல்லை, ஆனாலும் ஆவியானவர் சொன்னபடியினால் உங்களை நிரப்புகிற தேவன் என்று சொன்னார். நான் நிரப்புகிறவர் என்று தியானித்துக் கொண்டிருந்த பொழுது யோபு 8:21 தியானித்து பார்த்தேன். யோபு 8:21 அந்த வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உன் வாயை நகப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவாராம். நம்ம யூஸ்வலாக நான் நினைப்பேன் நடந்து வரும்போது இப்படி வந்தால் கம்பீரத்தோடு நடந்து வர்றாருன்னு சொல்கிறோம், உதடுகளை கம்பீரத்தினாலே எப்படி நிரப்புவார்? நான் இந்த காலை வேளையிலே யோசித்து பார்த்தேன், அவர் உம்முடைய வாயை நகப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று நான் யோசித்து பார்த்தேன். கம்பீரத்தினாலே ஒரு நடந்து வரும்போது இப்படி நடந்து வருதுன்னா அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க, இப்படி ஒரு வாழ் சோர்வில், ஆனால்
இந்த ப்ராடாக அந்த ஷோல்டரை வச்சுட்டு நடந்து வரும்போது கம்பீரமாக அந்த மில்ட்ரியால் மாதிரி நடந்து வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உங்கள் வாயை உங்கள் உதடுகளை வாயை நகைப்பினாலும் உடைய உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவார்னா உங்கள் வாயின் வார்த்தைகள் மாறும். இனி உங்கள் வார்த்தையிலே தேவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னு சொல்ல மாட்டீங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அறிக்கையிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை வாயினாலே தேவனுடைய நன்மைகளை நீங்கள் பறைசாற்றுவீர்கள். உங்கள் வாய் தேவனுடைய நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய் கம்பீரமான வார்த்தைகளை இந்த இடத்திலிருந்து பேசி செல்வீர்கள். சரி, என் செய்தியின் முக்கிய பகுதிக்கு நான் வருகிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற வார்த்தை தான் ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட என்னோடு கூட சொல்லி பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னதை போல இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை கூட தரையில விழுவதில்லை, ஒரு வார்த்தை கூட. யார் யாரெல்லாம் whoever is going to grab these words, இந்த வார்த்தை எனக்குரியதையா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுபவர்களுக்கு தேவன் இந்த ஆசீர்வாதத்தை தருவார். என் என்ற பதத்தை முக்கியமாக முதல் பகுதியிலே தியானித்தோம். என் சத்துருக்களுக்கு முன்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு சத்துருக்கள் இருந்தார்களா, நமக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 6:12 வாசித்து பாருங்கள். எபேசியர் 6:12 சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு விசுவாசிகளே, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது காண்கிறபடி அல்ல காணாத எதிர் வல்லமையின் கிரியைகள் நமக்கு சத்துருக்களாய் போராடி கொண்டிருக்கிறார்கள். 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், நீங்கள் அவ அசதியாக இராமல் தெளிந்த புத்தியுள்ளாய் இருங்கள், ஏனெனில் உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று. வெளிப்படுத்தல் 12:9 அங்கே 9 வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 12:9 அவன் பெயர் சத்ரு, அவன் பெயர் பிசாசு, பழைய சர்ப்பம் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நமக்கு ஒரு சத்ரு உண்டு. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லும்போது சத்ருவின் போராட்டத்திலே ஒருவேளை இந்த காலை வேளையிலே ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களா? ஐயா, எப்பக்கத்திலும் சத்ருவின் போராட்டம் ஐயா, சத்ருடைய கிரியைகள், மாந்திரிக கிரியைகள், இரவின் போராட்டங்கள் ஐயா, பயத்தின் ஆவிகள் என்று சொல்லி நம் காலை வேளையிலே வந்திருக்கிறீர்களோ, ஆவியானவர் சபையிலே வந்திருக்கிற உங்களை இந்த காலை வேளையிலே விடுதலை செய்கிறார். ரைட் நவ் சத்துருக்களின் போராட்டத்திலிருந்து சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும்படியாய் சத்துருடைய கிரியைகளை சிலுவையிலே வென்ற தேவன். கொலோசியர் 2:14 சொல்லுகிறது, துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளிகரமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன் அந்த பிசாசின் கிரியைகளின் அந்த சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்கி போடுவார், போட்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் அந்த சத்துருக்களை அவர் மாற்றி போடுவார். சங்கீதம் 42:9 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 43:2 வாசித்து பாருங்கள். 2 வசனம் ஒரே காரியத்தை சொல்லுகிறது. சங்கீதம் 42:9 அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஏன் நான் துக்க நான் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு நான் திரியினோம், ஆண்டவரே ஏன் சத்ரு என்னை ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறான் என்று அந்த கேள்வியோடு இந்த காலை வேளையில் வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு பதிலாய் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர் என்ற அறிக்கை இந்த காலை வேளையில் நீங்கள் சொல்லும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்த பொல்லாத சத்துருடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிர்மூலமாக்குவார். நாகும் 1:15 சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, அவன் சங்கரிக்கப்பட்டான் இனி அவன் வருவதில்லை. சங்கீதம் 89:22 சொல்லுகிறது, சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சரி, என் சத்துருக்களுக்கு முன்பதாக என்று சொல்றானே, அந்த இடத்துல வேதத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு உறுப்புலாம் கூட ஆண்டவர், ஒரு டென்ஸ், ஒரு பதம்லாம் கூட ஆண்டவர் ஏதோ எழுதி வைக்கல. என் சத்துருவுக்கு முன்பதாக அவன் சங்கீதக்காரன் எழுதல, என்ன எழுதுறான், என் சத்துருக்களுக்கு, ஆங்கிலத்தில் எனிமீஸ் ப்ளூரல்ல பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பிசாசு உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறான், ஒரு ஒன்று உண்மைதான், ஆனால் அதோடு நிறுத்தி விடுகிறானா? சங்கீதம் 56:1-2 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 56:1-2 என்ற வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான்,
மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், மனுஷனாகிய சத்துருக்கள் எங்களை விழுங்க பார்க்கிறார்கள் என்று. உங்களுக்கும் அதே நிலைமையோ? வேலை செய்யும் இடத்திலே போராட்டம், மக்கள் மூலமாய் போராட்டம், தங்குகிற இடத்திலே போராட்டம், குடும்பத்திலே போராட்டம், தொழில் செய்யும் இடத்திலே போராட்டம் என்று. தாவீது ராஜா அவன் சவுலினாலே போராட்டத்தை கடந்து வந்த பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? 1 சாமுவேல் 24:14 வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 26:20 வாசித்து பாருங்க. அவன் சவுலின் இடத்திலே சொல்லுகிறான், ராஜா நீர் ஏன் ஒரு கௌதாரியை அல்லது ஒரு செத்த நாயை அவன் துரத்துகிறதே போல துரத்துகிறேரே என்று சொல்லி. உங்களுக்கும் அவ்வாறாக சத்துருக்கள், ஒருவேளை பிசாசு, மாந்திரிக கிரியைகள், இருளின் ஆதிக்கணங்கள் ஒருவேளை சத்துருவாய் இருக்கலாம், அல்லாது பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் சத்துருவாய் எழும்பி இருக்கலாம். அது மாத்திரம் அல்ல, வேத புத்தகம் சொல்லுகிறது 3வதாக மத்தேயு 10:36 வாசித்து பாருங்கள். மத்தேயு 10:36, மீகா 7:6 ஆகிய 2 வசனங்களும் ஒரே காரியத்தை சொல்லுகிறது. ஒரு மனுஷனுக்கு அவன் வீட்டாரே சத்துருக்கள், மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் தான். ஒருவேளை பொல்லாத மனிதர்களாக உங்கள் குடும்பத்தினராய் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். சங்கீதக்காரன் மூலமாக அவன் அறிக்கையிட்டு சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். என் சத்துருக்களுக்கு முன்பதாக இந்த காலை வேளையிலே, ஓவர் மேபி யுவர் எனிமீஸ் திஸ் மார்னிங், இந்த காலை வேளையிலே உங்கள் சத்துருக்கள் யாராயிருந்தாலும் சரி, பொல்லாத சத்துரு பிசாசா இருந்தாலும் சிலுவையிலே அவன் அடித்து நொறுக்கப்பட்டு இரத்தத்தினாலே அவன் மேலே வெற்றியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பொல்லாத மனிதர்கள், பொல்லாத குடும்பத்தினர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் என்று தானியேல் 2:21 வாசிக்கிறோமே. எவர்கள் உனக்கு விரோதமாய் வருகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் என்ற வார்த்தையின்படி தேவன் அவர்களை சத்துருக்களாய் இருக்கிற அவர்களை உங்கள் பட்சத்திலே கொண்டு வருவார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு என்ன ஆயத்தப்படுத்துகிறாரா? பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃபிகரேட்டிவ் ஸ்பீச் என்று சொல்லி, உருவக அணி என்று தமிழில் சொல்லுவாங்க. ஃபிகரேட்டிவ் ஸ்பீச், சத்துருக்கள்லாம் இருக்காங்க, பொல்லாத பிசாசு இருக்கான், பொல்லாத மனிதர்கள் இருக்காங்க, பொல்லாத குடும்பத்தினரே சத்துருக்களாக இருக்காங்க, அவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறான்னு சொல்கிறாரே. அப்படின்னா என்னென்ன யோசித்து பார்த்தேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே தான் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி எதிர்கட்சி மாறி மாறி வருமே. ஒரு நாள் என்ன பண்ணாங்க எதிர்கட்சியினர், இது நடந்த காரியம், அந்த யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியம் பக்கத்தில் போலீஸ் இடத்துல அவர்கள் அனுமதி பெற்று அங்கே உண்ணாவிரதம், அரசு கொள்கைகளுக்கு விரோதமாய் உண்ணாவிரதம் என்று அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதே நாளிலே ஆளும் கட்சியினர் என்ன பண்ணாங்க, எதிரில் அந்த அண்ணா ஸ்கொயர்லாம் இருக்க இடத்துல அவர்களும் பெர்மிஷன் வாங்கி அங்கே பெரிய பேனர் போட்டாங்க, உண்ணும் விரதம்னு. இவங்கெல்லாம் உண்ணாவிரதத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கும் போது 10 மணிக்கு இடியாப்பம் பாயா, 12 மணிக்கு பிரியாணி, 1:30, 3 மணிக்கு நல்ல டீ சமோசா. அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறன்னா அப்படி அல்ல. அல்லது நீ சிலர் சொல்லலாம், பிரதர் சென்னையில் லீலா பேலஸ் அல்லது டாஜ் கோரமண்டல் அல்லது ITC கிராண்ட் சோலா தான் பெரிய ஹோட்டல், அங்கே போய் அவர் எங்களுக்கு ஒரு விருந்தை பந்தியை ஆயத்தப்படுத்துவாரா? நிச்சயமாய் செய்வார், ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் சத்தருக்களுக்கு முன்பதாய் அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லுவது எதற்காக? சத்தருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் எதற்காக இந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்றும் நான் தியானித்து பார்த்தேன். முதலாவதாக சத்துருக்களுக்கு முன்பதாக எதற்காக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாராம்? சங்கீதம் 27:6 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 27:6 சொல்லுகிறது, இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தினா என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எந்த இடத்திலே சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தார்களோ, எந்த இடத்திலே அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தார்களோ, எந்த பொல்லாத சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தானோ, அந்த இடத்திலே அவர் உங்கள் கொம்பை உயர்த்துவார். சங்கீதம் 18:35 வாசித்து பாருங்கள். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. காருண்யம்னா என்ன தெரியுமா? நான் முன்பே கூட செய்தியில் சொல்லியிருக்கேன், தயவு என்ற வார்த்தை. தேவனுடைய தயவு உங்களை பெரியவனாக்கும். எந்த இடத்திலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ, தாழ்ந்து போனீர்களோ, தேவன் சொல்லுகிறார் சங்கீதம் 18:35 அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். சங்கீதம் 89:17 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்
அவர் உங்கள் கொம்பை உயர்த்துவார் என்று சங்கீதம் 89:7 அங்கே அவருடைய தய நீரோ உம்முடைய தயவினாலே அந்த கொம்புகள் உயரும். நான் முன்பே கூட சொன்ன அந்த காருண்யம்னாலும் தயவு தான், அந்த தயவினாலே தேவன் உங்கள் கொம்பை உயர செய்வார். சங்கீதம் 89:17 சொல்லுகிறது, உம்முடைய நாமத்தினாலே எங்கள் கொம்புகள் உயரும் என்று. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யூ கேன் டேக் திஸ் வேர்ட் ஆஸ் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த த்ரோன் ரூம் ஆஃப் த ஆல்மைட்டி காட். ஹூஎவர் பிலீவ்ஸ், நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த விசுவாசிக்கிறீங்களோ, இந்த நாளிலே வருடத்தின் அடுத்த பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்கள். சங்கீதம் 3:3 சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர் என்று. யூ வில் சீ திஸ் ஹேப்பன் இன் யுவர் லைஃப், உங்கள் தலை உயர்த்தப்படும். சங்கீதம் 144:2 வாசித்து பாருங்கள், ஜனங்களை என கீழ்ப்படுத்துகிறவர் என்று அந்த இடத்திலே வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் உபாகமம் 28:14, நீ கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலை உயர்த்தப்படும் என்று சொன்ன தேவன் உங்களை மாத்திரமல்ல உங்கள் சந்ததியை உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள் காண உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது உபாகமம் 26:19, நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தினா ஆண்டவர் ஒருவேளை 5-star ஹோட்டலில் சாப்பாடு கொடுப்பாரா? அந்த பந்தியில் கொடுப்பார். நான் சொன்னதை போல முதலாவதாக இப்பொழுது என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலை உயர்த்தப்படும். ஏசாயா 61:7 சொல்லுகிறது, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். வெட்கத்துக்கு பதிலாக அங்கே அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க, எடைக்கு எடை உங்களுக்கு மாலை போடுறோன்னு சொல்லி எடைக்கு எடை ஆண்டவர் செய்வார். எந்த இடத்திலே எந்த விதத்திலே நீங்கள் வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அதே இடத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார், உங்கள் கொம்பை உயர்த்துவார். நான் சொல்லலை, செப்பனியா 3:19 குறித்து வைத்து வாசித்து பாருங்க. செப்பனியா 3:19 சொல்லுகிறது, நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல ஸ்தலத்திலும் தேவன் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார் என்று. நேரம் இல்லை. தேவன் எதற்காக பந்தி சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி உங்கள் தலையை உயர்த்தி வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனியாய் பலன் தர? இரண்டாவதாக எதற்காக சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை கொடுக்கிறாராம்? மன்னிக்கும், யாத்திராகமம் 23:20 வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 23:22 மன்னிக்கும், நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு விரோதியுமாய் இருப்பேன். ஆண்டவர் எதற்காக சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை கொடுக்கிறாரு? உங்களை தலையை உயர்த்துவதற்காக மாத்திரமல்ல, எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தானோ இந்த நாள் முதல் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார், God will fight the battle for you. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமம் 14:11-14 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் யோசித்து பார்த்தேன், நான் உங்களை சொல்லலை, என்னை யோசித்து பார்த்தேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நீங்கள் யுத்தம் செய்வீர்கள், கர்த்தர் சும்மா இருப்பார். ஏதாவது நடந்துருச்சுன்னா உடனே ஏதாவது பண்ணணும், அதுதான் நம்முடைய எண்ணம். நான் அந்த வசனத்தை நான் நினச்சி பார்த்தேன், அந்த வசனத்தை நான் அப்படி தான் ஒருவேளை கடைப்பிடிக்கிறேனோ, நீங்கள் யுத்தம் செய்வீர்கள், கர்த்தர் சும்மா இருப்பார். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு போராடும் பொழுது மாம்சீகத்திலே நாம் கிரியை செய்ய நினைக்கலாம், ஆனால் இந்த நாளில் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே எல்லா ஐட்டங்களிலும் வாசித்து பாருங்க. நேரம் இல்லை, நேரம் இல்லாதபடியினால் ஒருவேளை வேணா 2-3 வசனம் சொல்கிறேன், அதை நீங்கள் வீட்டில் சென்று தியானித்து பாருங்க. அந்த வசனம் எல்லாம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணினார், கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணினார், கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று. தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன் என்று நான் அதையும் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அநேக வேத இடங்களிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், God is not a respecter of person. தேவன் இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்றால் கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். உங்கள் தலையை உயர்த்தி வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையை பலன் கொடுப்பது மாத்திரமல்ல, சத்துருக்களுக்கு சத்துருவாய் மாறுவார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Samuel 17:47, நெகேமியா 4:20 வாசித்து பாருங்கள், உபாகமம் 3:22, உபாகமம் 20:4,
யோசுவா 5:14 யோசுவா 10:14 42 வசனத்தை வாசித்து பாருங்கள். மற்றும் அநேக இடங்களிலே வேதத்திலே வாசிக்கிறோம். 2 நாள் ஆகமம் 20:15 17 29 வசனம் 2:32 வாசித்து பாருங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணினார், உங்களுக்காகவும் செய்வார். இந்த நாள் முதல் நீங்கள் சும்மா இருந்து பாருங்க. நான் அந்த காலை வேளையில கூட தியானித்த போது யோசித்து பார்த்தேன், அநேக வேளையிலே மாம்சீகத்திலே கிரியை செய்கிறேன் ஆண்டவரே. இன்று முதல் ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று. God will fight the battle for you. இதையும் நீங்கள் காண்பீர்கள். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லும்போது, முதலாவதாக அந்த இடத்திலே நாம் தியானித்ததை போல தேவன் அந்த தேவன் நம் கொம்பை உயர்த்தி எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்களை உயர்த்துவது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காக சத்துருக்களுக்காக போராடுவார், சத்துருக்களோடு போராடுவார். மூன்றாவதாக சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொன்ன போது, மூன்றாவதாக ஏசாயா 62:8 வாசித்து பாருங்கள். ஏசாயா 62:8 சொல்லுகிறது, இனி உன் தானியத்தை நான் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன், உன் கைகளின் பிரயாசமாகிய திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த இடத்துல சத்துருக்களுக்காக யுத்தம் பண்ணுவார், சத்துருக்களுக்கு முன்பதாக தலையை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, சத்துருக்கள் எந்தெந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே எடுத்து கொண்டு சென்றார்களோ இந்த நாள் தேவன் அதை உங்களுக்கு திரும்ப தருவார். இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு நான் ஆகாரமாய் கொடேன், தேவன் இனி உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு சூறையாட விடமாட்டார். மல்கியா 3:11 சொல்லுகிறது, பூமியின் கனியை பட்சிக்கிறவர்களை உன் நிமித்தமாய் நான் கண்டிப்பேன், இனி அவைகள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடிகள் கனி கொடுக்கும் என்று. 1 Samuel 30:19 தாவீதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம், தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் சத்துருக்கள் எடுத்துக்கொண்டு போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். Why not God do that for you? உங்களுக்கு ஏன் தேவன் செய்யக்கூடாது? சத்துருக்களுக்கு முன்பதாய் பந்தி என்றால் என்ன? இழந்து போன எல்லா காரியத்தையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். யோவேல் 2:25 வாசித்து பாருங்கள், வெட்டு கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு அவர் திரும்ப அளிப்பார். நம்ம லோன் வாங்கும் போது, வீடு கட்ட அல்லது ஏதாவது லோன் வாங்கும் போது, இஎம்ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆகஸ்ட், ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு இஎம்ஐ தொடங்கும் என்று சொல்லுவாங்க, இல்லை என்றால் செப்டம்பர்லேருந்து இஎம்ஐ தொடங்கும்னு சொல்லுவாங்க. பட் காட் டோல் மீ, என் மனதிலே ஆண்டவர் சொன்னார், த பே பேக் டைம் ஹஸ் ஸ்டார்டட். எந்த சத்துரு என்னென்ன காரியங்களை எடுத்துக்கொண்டானோ அதை திரும்ப செலுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது, வந்துவிட்டது. இன்று முதல் ஒருவேளை முழுவதுமாக ஒரே அடியாக தேவன் அதை திரும்ப தருவார், இல்லை என்றால் படிப்படியாக வருடத்தின் கடைசியிலே நீங்கள் சாட்சி சொல்வீர்கள், எஸ் த பே பேக் டைம் ஹஸ் ஸ்டார்டட். நீங்க இஎம்ஐ கட்டுறதில்லை, தேவன் சத்துரு உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட காரியத்தை அவர் திரும்ப தருவார். தேவன் உங்களுக்கு சத்துருக்களுக்கு சத்துருவாய் மாறி ஜெய கிறிஸ்து நமக்காக யுத்தம் செய்வார். சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலை தோங்க, சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலை தோங்க, சாத்தானின் சேனை ஜெயிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ, துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ. Jaya Krishna Unselgira Amen Jaya Ma Amen Ganathiduva July Madam Mudal Namaridam Kadaisi Varai Jaya Krishna Jaya Krishna Jaya Krishna Unselgira Jaya Kidanga Namadi Jaya Doniyu Etriduva Jaya Alleluia Avanamathukku சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி என்று தியானிக்கும் பொழுது எதற்காக இந்த பந்தி என்று தியானித்தோம்? உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் தலை உயர்த்தப்படும்படியாய்,
அது மாத்திரமல்ல சத்துருக்களுக்கு சத்துருவாய். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்யும்படி அது மாத்திரமல்ல சத்துரு இழந்து போன எடுத்து போட்ட எல்லா காரியங்களையும் உங்களுக்கு திரும்ப தருவதற்காக என் செய்தியின் கடைசி பகுதிக்கு வருகிறேன். எப்படிப்பட்ட பந்தியை அவர் நமக்கு கொடுக்கிறார், எப்படிப்பட்ட பந்தியை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பதாய் பந்தி எதற்காக பந்தி என்று பார்த்தோம். கடைசியாக எப்படிப்பட்ட பந்தி, முதலாவதாக நான் அடிக்கடி சொல்லுவதை போல ஹெச்ஆர் ட்ரைனிங்லெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கறத இரண்டு மூன்று வார்த்தைகளை ஞாபகப்படுத்தினா தான் அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆகவே இந்த செய்தியின் எப்படிப்பட்ட பந்தினா உங்களுக்கு எனக்கும் மறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆ ஆ ஆன்னு ஆ என்ற வார்த்தையை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த தலைப்புக்கு வேறு ஏதாவது பெயர் கூட வைக்கலாம், ஆனால் நான் ஆ என்று வைத்திருப்பது எதற்கென்றால் நீங்கள் சுலபமாக ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக. எப்படிப்பட்ட பந்தி, முதலாவதாக ஆத்தும பந்தி. ஆத்தும பந்தியை தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு மனுஷிக்கும் 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி ஆவி ஆத்மா சரீரம் என்று 3 பகுதி உண்டு. அதிலே ஆத்மாதான் மிகவும் முக்கியமானது. ஆதியாகமம் 2:7 ஆண்டவராகிய தேவன் மனுஷனை மண்ணிலிருந்து உண்டாக்கி அவனை தம் நாசியிலே அவன் சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி. ஆத்மா என்பது என்ன? தேவனுடைய சுவாசம். அது அழிவில்லாதது. எப்படி தேவன் அழிவில்லாதவரோ அந்த சுவாசமும் அழிவில்லாதது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆத்மா தான் தேவனுக்கு விரோதமாய் நம் ஆதி தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அந்த ஆத்மா பிசாசின் பிடியிலே சிக்கப்பட்டது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 142:7 வாசித்து பாருங்க, ஆண்டவரே என் ஆத்மாவை காவலிலிருந்து விடுவியும் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 143:3 என் ஆத்மா சத்துரு பின்தொடர்ந்து என் தரையிலே அதை நசுக்கி போடுகிறான் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பதாக அநேக பந்திகளை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் முதலாவதாக எப்படிப்பட்ட பந்தியை முதலாவதாக ஆயத்தப்படுத்துகிறார்? ஆத்ம பந்தி. எந்த ஆத்மா இன்னும் சத்துருடைய பிடியிலே இருந்து பாவ பிடியிலே தேவனோடு ஐக்கியப்படாதபடி இருக்கிறதோ அந்த ஆத்மாவை விடுவிப்பதற்காக காணக்கூடாத தேவன் காணக்கூடியவராக இந்த உலகத்திலே வந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் சொந்த எண்ணத்தில் நான் சொல்லலை, லூக்கா 22:14-22 வாசித்து பாருங்க. 14 வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, வேளை வந்த பொழுது பன்னிருவரோடு கூட அவர் பந்தி இருந்தார். என்ன பந்தி அது? ஆத்மாவின் பந்தி. அவர் சொன்னார், அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொன்னார், அநேகருடைய பாவத்துக்காக பிட்கப்படுகிற என்ற சரீரம் என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு சத்துருவாய் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல தேவன் சொல்லுகிறார், சத்துருக்கள் எடுத்து போட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு அவரால் திரும்ப தர முடியும். ஆனால் அதற்கெல்லாம் அடிப்படை ஆத்தும பந்தியிலே. ஆத்தும பந்தியிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையின் ஐக்கியத்திலே அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் உங்களுக்காக பிட்கப்பட்ட சரீரத்தினாலே நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்களா? இன்னும் சில நிமிடங்களிலே அதை நாம் அறிக்கையிடும்படியாய் நாம் பங்கு பெறப்போகிறோம். ஆனால் ஒரு சத்தியத்தை சபையிலே ஒருவேளை சத்தியத்தை அறியாதவர்கள் அறிந்து கொள்ளணும். ஏதோ ஆத்ம பந்தினா இதை ஆண்டவுடைய சரீரத்தையும் ஆண்டவுடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுவதனாலே உங்கள் பாவம் நிவர்த்தி ஆகாது. இதன் அடிப்படை என்ன? இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், சிலுவையிலே நொறுக்கப்பட்டார், என் பாவத்திற்காக இயேசு ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி எப்பொழுது நான் அவரை ஏற்றுக்கொள்வேனோ அந்த ஆத்ம பந்தியிலே பங்கு பெற நான் பாத்திரனாக மாறுகிறேன். 1984 May 13 சென்னை கடற்கரையிலே பேரின்ப பெருவிழாவிலே இயேசு அழைக்கிறார் சகோ தினகரன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் அந்த இடத்திலே ஆத்தும பந்தியிலே பங்கு பெற பாத்திரன் இல்லாதவனாக பாவியிலும் பிரதான பாவியாய் வாழ்ந்து வந்திருந்த என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்தார். என் வாழ்க்கை மாறினது. நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்காக என் பாவத்திற்காக உம்முடைய சரீரம் அடிக்கப்பட்டது, என் பாவத்திற்காக உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ளே வந்து இந்த ஆத்தும பந்தியிலே பங்கு பெற ஆண்டவர்
என்னை பாக்கியவானாக மாற்றினார். அதை உங்களுக்கும் இந்த காலை வேளையிலே தர லூக்கா 14:17 வேதம் சொல்லுகிறது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, இன்னும் சில நிமிடங்கள். ஆனால் அந்த பங்கில் பந்தியிலே பங்கு பெற அதன் அடிப்படை என்ன? உங்களுக்கும் எனக்கும், எனக்கும் தேவனுக்கும், உங்களுக்கும் தேவனுக்கும் நாத்தும பந்தியிலே பங்கு பெறத்தக்கதாய் இயேசு என் பாவத்திற்காய் மரித்தார், இயேசு என் பாவத்திற்காய் ரத்தம் சிந்தினார் என்று அறிக்கையிடும் பொழுது தாத்தும பந்தியிலே நாம் பாக்கியவான்களாய் பங்கு பெறலாம். இதனால் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை இதை விளக்கத்தக்கதாய் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லட்டும். கூளைக்கடா என்று சொல்லுவார்கள், பெலிக்கன் என்று சொல்லி நீண்ட மூக்கு இருக்கும். அந்த நீண்ட மூக்கு இருக்கிற அந்த பெலிக்கன் அதனுடைய குட்டிகள் அல்லது சின்ன பறவைகளுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்குமா தெரியுமா? குளத்துக்கு கொண்டு போய் விட்டு அங்கே இருக்கிற மீன்களை எல்லாம் பிடித்து பிடித்து அந்த குட்டி பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கும். சில வேளை என்ன நடக்கும் தெரியுமா? அந்த அந்த குளம்லாம் வத்தி போயிடும். அந்த குளம் வத்தி போன உடனே என்ன ஆகும் தெரியுமா? அந்த மீன்கள் அங்கே இல்லாத பொழுது அந்த குட்டி பறவைகள் ஒருவேளை சாப்பிட அதற்கு வழி இல்லாமல் இருக்கும்போது அந்த கூளை கடா என்று சொல்லுகிறார்களே பெலிக்கன் அது என்ன பண்ணுமா தெரியுமா? அந்த நீண்ட அலகை வைத்து தன் சரீரத்தை குத்துமா, குத்தி 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 அதில் வர ரத்தத்தை அந்த குட்டிகளுக்கு கொடுக்குமா? நான் ஏதோ கதை உள்ள கூகுள் பண்ணி பாருங்கள், விஞ்ஞானத்தில் படித்து பாருங்கள். அந்த ரத்தத்தை குடித்து அந்த குட்டி குளை குடாக்கள் வளருமா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கத்தரின் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார்னு சொல்லும்போது அநேக பந்திகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பந்தியிலே முதல் பந்தி இயேசு கிறிஸ்துவின் சரீரம், கிழிக்கப்பட்ட சரீரம், அடிக்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு எனக்காக என்று அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது தாத்தும பந்திக்கு நான் பாத்திரவானாய் மாறுகிறேன். இன்னும் 5 நிமிடம் பந்தியிலே பங்கு பெற வேண்டி இருக்குது. ஆகவே ஆத்தும பந்தி மாத்திரமல்ல, இன்னொரு பந்தியை என் சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொன்ன பொழுது என்ன பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாரா? ஆத்தும பந்தி என்று சொன்னேன். அடுத்ததாக ஒரு பந்தியை வேதத்திலே வாசிக்கிறேன், ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி. ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி, தேவன் என் சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொன்ன பொழுது முதலாவதாக ஆத்தும பந்தி ஆ என்று சொன்னேன். இரண்டாவதாக ஒரு பந்தி என்னவா? ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி. வேதத்தில் இதற்கு ஆதாரம் உண்டா? 1 Samuel 9:22-23-24 வாசித்து பாருங்க. கழுதை தொலைந்து போன, தேடிக்கொண்டு போன சவுலுக்கும் அவனுடைய வேலைக்காரனுக்கும் சாமுவேல் தீர்க்க தரிசின் இடத்துல போறாங்க. போன உடனே அவன் சொல்லுகிறான் 22 வசனத்தில், வாங்க ஒரு விருந்துக்கு, விருந்துன பந்திக்கு அழைத்து கொண்டு போகிறான். அந்த பந்தியில 30 பேர் உட்கார்ந்திருக்காங்க. 23 வசனம், 24 வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் வேலைக்காரனத்திலே சொல்லுகிறான், நான் உன்னிடத்திலே கொடுத்தேனே, அந்த பந்து அந்த பங்கை எடுத்து கொண்டு வா என்று. என்ன பங்கு எடுத்து கொண்டு வரான்? ஒரு முன்னந்தொடை எடுத்து கொண்டு வரான். 24 வசனத்தை பாருங்க, அதன் கடைசி பகுதியிலே, இதுவரைக்கும் இதுவரைக்கும் இது உனக்காக வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்ட நன்மைகள் இதுவரைக்கும் உங்களுக்காக வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சவுலுக்கு சொல்லப்பட்டதை போல ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி தேவ பிள்ளைகளுக்கு, சத்துருக்களுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த நாளிலே July 2 சபைக்கு என் மக்கள் வந்திருக்காங்க, கன்னத்தில் கை வச்சு ஆண்டவர் இவர்களுக்காக நான் என்ன செய்யட்டோன்னு யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் தேவனுக்கு இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னாக தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது என்று அப்போஸ்தலர் 15:18 சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சங்கீதம் 33:11 சொல்லுகிறது, அவருடைய இருதயத்தின் யோசனைகள் நித்திய காலமாக இருக்கிறது என்று. அவர் இருதயத்தின் யோசனைகள் நித்திய காலமாக உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அநேக வேத வசனங்கள் உண்டு, நேரம் இல்லை. 1 Corinthians 2:9, சங்கீதம் 31:19, Isaiah 64:4 சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தப்படுபவைகள் அல்ல, ஆயத்தப்படுத்தப்பட்ட நன்மைகள். ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி உங்களுக்காக உண்டு, உங்களுக்காக விசேஷித்த நன்மைகள் உண்டு. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த காலத்திலாம் சொல்கிறாங்க டிசைனர் வேர். டிசைனர் வேர்னா என்ன? ஒருவேளை லூயி பிலிப் அல்லது
வேன் உசேன் ஷர்ட்லாம் 42 போய் யார் வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் சிலர் டிசைனர் சாரி, டிசைனர் ஷர்ட் என்று சொல்லுகிறார்கள். அதை போல அந்த ஷர்ட் அல்லது அந்த சாரி உலகத்திலே யாரிடத்திலே இல்லை என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். God's blessing for you is designer wear. இதுவரை ஒருவருக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்று தனிப்பட்ட வகையிலே தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக சாதாரண பந்தி அல்ல, ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி, ஆத்மாவின் பந்தி. நேரம் இல்லை, கடைசியாக 3 ஆவோட நிறுத்திடுறேன். 4 இருக்குது, நேரம் இல்லை, பந்தியிலே கலந்து கொள்ளணும். ஆத்மாவிலே பந்தி, ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி, கடைசியாக அற்புதத்தின் பந்தி. அற்புதத்தின் பந்தி. வேதத்தில் எதற்கு ஆதாரம் உண்டா? வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 14:15 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க, 20 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அச்சீஷர்கள் சொல்றாங்க, வனாந்திரமான இடம், எல்லாரையும் போக விட்டுடுங்கன்னு சொல்லி. அப்பொழுது 19 வசனத்தை வாசித்து பாருங்க, அங்கே 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் என்ன பண்ண வைத்தாராம்? 19 வசனத்தில் பந்தி இருக்க செய்தார், அற்புதத்தின் பந்தி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். ஆத்ம பந்தி. தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறவர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி உண்டு, அற்புதத்தின் பந்தி. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்து அற்புதத்தின் பந்தியை செய்த தேவன் ரைட் நவ், God is here to do a miracle for you. என்ன அற்புதம் இந்த இரவு இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வேண்டும்? வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், என் வேலை ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே அற்புதங்கள் 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 நடக்கணும்னு சொல்லுங்க. 5:9, 9:10 சொல்லுகிறது, 6:5 முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிறவர். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 19:26, மார்க்கு 10:27, லூக்கா 18:27 வாசித்து பாருங்கள். மனுஷரால் இவைகள் கூடாதவைகள் தான், தேவனால் கூடாதவைகள் அல்ல. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே பிரதானமானது என்ன? தலைதான். அந்த தலையை தேவன் சொல்லுகிறார், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் மேய்ப்பனாக இருந்தபடியினால் அவன் அறிந்தான். மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு தலையில் எண்ணெய் பூசுவாங்க, அந்த பூச்சி புழுக்கள்லாம் வராதபடி, வெப்பம் அதிகமாக தாக்காதபடி. ஆனால் தேவன் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அபிஷேக தைலத்தை இந்த காலை வேளையிலே தேவ ஜனங்கள் மேலே ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். சங்கீதம் 133:2 சொல்லுகிறது, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய அங்கிகளில் வடிகிற தைலம். இந்த காலை வேளையிலே எப்பொழுதும் பாருங்க, ஆண்டவர் தலையிலிருந்து கால்வரை தான் ஊற்றுவார். ஆனால் பிசாசு பாருங்க என்ன பண்ணுவான் தெரியுமா? 2:7, 1:6 பாருங்க, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் வருவான், அவன் கீழேருந்து மேலே வருவான். ஆண்டவர் சொல்றார், மேலிருந்து கீழே அபிஷேக தைலத்தை உங்கள் மேலே ஊற்றப் போகிறார். இன்னும் 1 நிமிடத்தில் ஜெபிக்க போகிறோம். லேவியராகமம் 21:12, அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் ஏதோ ஆரோனுடைய சிரசின் மேல் ஏதோ ஒரு நாள் ஊற்றப்படுகிற அபிஷேக தைலம் அல்ல. தேவன் இந்த காலை வேளையிலே உங்கள் மேலே அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை உங்கள் மேலே இந்த காலை வேளையிலே வைக்கிறார். ரிசீவ் இட். வீட்டிலே மாத்திரமல்ல, வெளியிலே செல்லும் போது, வேலையிலே செல்லும் போது, நீங்கள் ஊழியம் செல்லும் போது அபிஷேக தைலம், அவரின் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சி இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஏசாயா 35:10, நீதிமொழிகள் 10:6, நீதிமான்ட சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இதுவரை உங்கள் சிரசிலே ஆசீர்வாதம் தங்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த நாளிலே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு சங்கீதம் 132:18 சொல்லுகிறது, அவர்கள் மேலே அவர்கள் கிரீடம் பூக்கும். கண்களை மூடி ஒரே 1 நிமிடம் எழுந்து நிற்போமா? ஒரே 1 நிமிடம் தான். பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக
ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் ஒரு கதா கால சேபத்தை கேட்டுவிட்டு செல்வதற்காக அல்ல. இந்த காலை வேளையிலே தேவன் இந்த பந்தியிலே ஆயத்தப்பட விசேஷமாய் தேவன் நம்மோடு கூட பேசினார். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். முதலாவதாக ஆத்தும பந்தி, ஆண்டவரே இந்த ஆத்தும பந்தியிலே பங்கு பெற, என்னை பாக்கியவனாய் மாற்ற, என் அனக்காக உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டது, உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லுபவர்களுக்கு தான் இந்த ஆத்தும பந்தி. இந்த பந்தியிலே பங்கு பெறுவதனாலே ஆசீர்வாதம் வராது. நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாக நீங்கள் மாறும் பொழுது இந்த பந்தி ஒரு மேன்மையான ஆசீர்வாதமா மாறும். அது மாத்திரமல்ல, ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி. அது மாத்திரமல்ல, அற்புதத்தின் பந்தி. யாருக்கு இந்த காலை வேளையிலே ஆசீர்வாதம் வேண்டும், வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி, தடைகள் உடைக்கப்படுவதாக. என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வந்து இறங்க, தடையா இருக்கிற கிரியைகள் மறைவதாக. அற்புதத்தின் பந்தி, ரிசீவ் 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 ரிசீவ். என்ன அற்புதம் உங்களுக்கு வேண்டுமோ அதை உங்களுக்கு தருவார். உங்கள் தலையை உயர்த்துவார், சத்துருக்களுக்கு சத்துருவாய் மாறுவார். எந்த காரியங்கள் இழந்து போனீர்களோ தேவன் அதை உங்களுக்கு திரும்ப தருவார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். நிரம்புக 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 நிரம்புக. போதுகிற நம்மை தேவனுடைய பந்தியிலே பங்கு பெற நம்மை வழி நடத்துவார். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அதை ஆசீர்வதித்து என்னுடைய சரீரம் என்று சொன்னீங்கப்பா. இந்த சரீரத்தில் வைத்திருக்க ராசாங்கம் எத்தனை பெரியது ராஜா, சகல பரிபூர்ணம் உமக்குள்ளே வாசமாக இருக்குது ராஜா. ஹாலே லூயா ஆண்டவரே. ஆம் சுவாமி, இன்றைக்கு ராஜா ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு பரிசுத்தத்தோடு உண்மையோடு நேர்மையோடு கூட உத்தவத்தோடு வாழ்த்து கேட்டு கிருபைகள் ராஜா எங்களுக்காக நீங்கள் சுதந்தித்து வைத்திருக்கிறீங்க. கம் டாடி, கம் வித் யுவர் பிரசன்ஸ். ஹாலே லூயா. எஸ் ராஜா, வாங்க வாங்க வாங்க. வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் தொட்டுங்கப்பா, தொட்டுங்க ராஜா, தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில். எல்லாம் எடுத்துக்கலாம். அதுபோல் ரசத்தை எடுத்து ஆஸ்வதித்து அடுவரே ரத்தத்தின் புதிய உடன்படிக்கை நிறைவுபடி செய்ய சொல்லியிருக்கீங்க டாடி. ஆமாப்பா, இதில் அடுவரே கத்தாவே. ஆமாப்பா, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதானே ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அடுவரே. ஆமாப்பா, இன்றைக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அடுவரே துவங்குவதாக. அடுவரே துவங்கினதை கத்தை நீ முடிக்க வல்லவரஜா. அடுவரே பிள்ளைகள் நலமானதை பேசுகிற ரத்தமாக இன்றைக்கி இருக்கிறபடினால பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் படுகிற பாடுகள் வேதனைகளுக்கு இன்றைக்கி ஒரு முற்றப்புள்ளியை கத்தர் வைப்பீராக. இயேசு நாமத்தில் ஆஸ்வத்து கொடுங்க, ஆஸ்வாதமாக மாற்றுங்க. எல்லாம் எடுத்துக்கிடுவோம். ஆஸ்வாதி சுந்தர் குழு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நல்ல தாப்பனே, இந்த நாளுக்காக சோத்திரம். நீ கொடுத்த நல்ல அடுப்பிரேக்க தாவை மன்னாபுக்காக நம்மை துதிக்கிறோம் ரஜா. நீ சுவாமி எங்களுக்காக நீ சுந்தரவத்திருக்கிற பாக்கியங்கள் எத்தனை பெரியது ராஜா, எத்தனை மகிமையானது ராஜா. இந்த நாட்களில் அடுபரே நாங்கள் மோடு கூட இணைந்து அடுபரே இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்யுங்கப்பா. 21 சங்கீதத்தில் நீ வைத்திருக்கிற கிருபைகள் எத்தனை பந்தியை எங்களுக்காக நீ ஆயத்தப்படுத்தினீங்களே ராஜா. அடுபரே நாங்கள் ஒருத்தரும் இழந்து போயிடவே கூடாது ராஜா. அடுபரே ஒருத்தரும் பரிபூர்ணமாய் அதை பெற்றுக்கொள்ள கிருபித்தாங்க, ஆசீர்வாதங்க, மகிமைப்படுங்க, கத்த பெரிய காரங்களை செய்வீராக. துதிகான மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் கிளம்ப நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்வோமா. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தூத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தூத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தூத்திரி. கத்த செய்த சலபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாரருடைய அங்கீகாரமும் நீ கலந்து கொள்ள அத்தனை பிள்ளைகளோடு கூட என்னன்னைக்கு இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமத்தாலே நீ முர்த்தி ரோகன்
வெண்கல கதல் உடைத்து இருப்பு தாற்பனை முடித்து ஒளிப்பிடத்திற்கு பொக்கி சென்றா தருவேன் என்று சொன்னீங்க. நாங்கள் எடுத்து பூஜை கொடுத்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.